ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல் டாக்ஸ். 1975 ரிலீஸ் ஆன ஒன் ஃப்ளூஸ் ஓவர் த குக்கூஸ் நெஸ்ட் இந்த படத்தோட கதை தான் இப்போ நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நரேட் பண்ண போகிறேன். 1975 ரிலீஸ் ஆன ஒன் ஃப்ளூஸ் ஓவர் த குக்கூஸ் நெஸ்ட். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். அதாவது அமெரிக்காவில் வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரு 20 வயசு இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து 50 வயசு கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய பிஹேவியர் பார்த்திங்கன்னா ரொம்ப சைல்டிஷாக இருக்கும். சிலர் வந்து ஏதாவது கேஸில் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் மென்டல் இல்னஸ் டிஸ்டர்ப்டாக இருக்கிற ஆட்கள் எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நர்ஸ் ரான்சன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அந்த நர்ஸ் தான் இவங்களெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, நல்லா பார்த்துட்ருப்பாங்க. இப்போது மெடிக்கேஷன் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் இருக்கும். ஒரு மைல்டாக ஒரு சாங் எல்லாம் வந்து ப்ளே பண்ண வச்சுட்டு அந்த டைமில் ஒவ்வொரு பேஷண்ட்டாக லைனில் நிற்க வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன டேப்லெட் கொடுக்குமோ அதை வந்து அவங்க வாயில் வைப்பாங்க. நாங்கள் டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுப்பாங்க. அவங்க வாயில் போட்டு அப்படியே ஜூஸ் குடிச்சுப்பாங்க. சிலருக்கெல்லாம் அது பிடிக்கவே பிடிக்காது, இருந்தாலும் இவங்க அந்த நர்ஸ் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வாயில் போட்டு குடிச்சுப்பானுங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கைதியை வந்து அங்கே கூப்பிட்டு வராங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த கைதி பேர் வந்து பார்த்திங்கன்னா மெக் மார்ஃபே. அவனை கூப்பிட்டு வந்து இங்கே என்ட்ரி போட்டுக்கோங்க, இந்த பேஷண்ட்டை வந்து இவனை அட்மிஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ட்ரி போடுவாங்க. நர்ஸ் ரான்சன் என்ன பண்ணுவாங்க, என்ட்ரி போட்டு இவனை வந்து டாக்டர்கிட்ட அனுப்பிச்சு வைப்பாங்க. டாக்டர் வந்து ஃபுல்லாக இவன் கேஸை வந்து வாசிச்சு பார்ப்பார். வாசிச்சு பார்த்தா உனக்கு வந்து மென்டல் இல்னஸ் இருக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லையே, உன்னை ஏன் இந்த ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சாங்கன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு இவன் சொல்லுவான், மெக்மார்ஃபே வந்து சொல்லுவான், நான் வந்து அதிகமாக சண்டை போடுவேன், ஃபக் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இந்த சண்டை போடுவேன் ஃபக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஸை மறுபடியும் பார்த்தா இவன் வந்து இருந்து 5 அசால்ட் கேஸ் பண்ணியிருப்பான், கொலை பண்ணியிருப்பான், ஒரு பொண்ணை வந்து ரேப்பும் பண்ணியிருப்பான். உனக்கு வந்து ஆனால் மென்டல் இல்னஸ் இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல, நீ வந்து லூஸோ ஒரு மைத்தியம் மென்டலும் கிடையாது. ஆனால் உன்னை எதுக்கு இங்கே அனுப்பிச்சிருக்காங்கன்னா உன்னை கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸாமின் பண்ண தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா நீ எந்த இடத்துல போனாலும் வந்து துடுக்கா கேள்விகள் கேட்குறியா, கோவப்படுற, அதுக்கப்புறம் வந்து சட்டுன்னு அடிச்சிடுற, லேசியாக வேறு இருக்க, அதனால் வந்து இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் உன்னை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி ஒரு வேல்யூவேஷன் பண்ணி ரிப்போர்ட் எங்களுக்கு திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் உங்களை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓ அப்படியா டாக்டர் அப்படின்னும் போது டாக்டர் சொல்லுவார், ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது, நீ இங்கே வந்து வந்ததுக்கான ரீசன் என்னன்னா இந்த ஜெயில் கைதிகள்லாம் வந்து ஒர்க் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், கைதிகளெல்லாம் வேலை செய்கிறோம், அந்த இடத்துல எஸ்கேப் ஆகி இந்த இடத்துல கொஞ்சம் சொகுசாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தானே இங்கே வந்தேன், ஏய் பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்பார். உடனே இவன் மெக்மார்ஃபி சொல்லுவான், சார் டாக்டர் அப்படிலாம் இல்லை டாக்டர், நான் வந்து சின்சியராக வந்திருப்பேன், யூனோ வாட், நீங்கள் வந்து 100% என்னை நம்பலாம், உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் கோஆப்ரேஷன் கொடுப்பேன், நீங்கள் என்ன கம்ப்ளீட்டாக எக்ஸாமின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். அப்புறம் அந்த டாக்டரோட ரூமை பார்க்கும்போது அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோவில் ஒரு மீன் இருக்கும், அந்த மீன் பெரிய மீன், அதை கையில் பிடிச்சிட்டு இவர் வந்து போஸ் கொடுத்துருந்துருப்பார். அதை பார்த்து மெக்மார்ஃபி கேட்பான், டாக்டர் இந்த மீனை எப்படி பிடிச்சிங்க, பெரிய மீனாக இருக்கே, ஐ திங்க் இது வந்து 40 பவுண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு போது டாக்டர் சொல்லுவார், 40 பவுண்டெல்லாம் இல்லைப்பா, இது வந்து 32 பவுண்ட் தான், இந்த மீன் வந்து நான் கஷ்டப்பட்டு பிடிச்சேன், அந்த ஏரியிலே எனக்கு கிடச்ச இந்த நான் பிடிச்ச ஃபஸ்ட்டு மீனே இதுதான், அதுவும் பெரிய சைஸ் மீன், இதை ஃபோட்டோ எடுக்கும்போது போஸ்ட் கொடுக்கவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதை பிடிச்சி என்னால் நிற்கவே முடியல, 40 பவுண்ட் தான் இருக்கும் டாக்டர், நீங்கள் கையில் பிடிச்சிருந்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த மீன் அதை கட்டி ஒரு செயினில் பிடிச்சிருந்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். சரி ஓகே உன்னுடைய வார்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிச்சு வைப்பாங்க. மெக்மார்ஃபி வருவான், வந்தவொன்னே பார்த்தா எல்லாம் ஒரு ஒரு பைத்தியம் மாதிரி அது சுற்றிட்டு இருக்கும், இப்படி தலையை சுற்றிட்டு ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு ஒரு தினசாக இருக்கும், எல்லாரையும் பார்த்துட்டு வருவான். அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தா ஒரு பெரிய சைஸில் ஒருத்தர் இருப்பான், ஜெயிண்ட் சைஸில் 7 அடியில் ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட போய் என்னடா இது எறும்பு மாடு மாதிரி இருக்கான், இவெல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா, என்ன மாதிரி கேரக்டர் இவன், டேய் உன் பேர் என்னடா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு கேட்பான். அவன் வந்து மதிக்கவே மாட்டான், அமைதியாக நினைப்பான், டேய் உங்ககிட்ட தானே பேசினுக்கேன், ஐ திங்க் நீ வந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயராக இருந்திருப்ப, உன்னை பிடிச்சி எதுக்கு இங்கே போட்டாங்க அப்படின்னு சொல்லி மெக்மார்ஃபி வந்து கேட்பான். அவன் வந்து வாயே திறக்க மாட்டான். அப்போ இன்னொருத்த வந்து சொல்லுவான், பில்லுன்னு ஒரு பைத்தியம் இருக்கும், அவன் வந்து சொல்லுவான், அவன் வந்து அவன் திக்குவாய் கொஞ்சம், அவன் வந்து திரும்ப மாட்டான், அவன் பேர் வந்து சீஃப் சீஃப், அவனுக்கு காது கேட்காது, அவனுக்கு வாய் பேச வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஓ அப்படியா, இந்த உயரமாக இருக்கிற மனுஷனுக்கு இப்படி ஒரு குறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வருவான். வந்தோடனே நீங்கள் என்னடா பண்ணிட்டுருக்கீங்க, அங்கே போய் பார்த்தா எல்லாம் அந்த பில்லு இவங்க எல்லாமே வந்து சீட்டு ஆடிட்டுருப்பானுங்க. ஹேட்லிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான், அவன் தான் வந்து அந்த சீட்டுக்கெல்லாம் வந்து ராஜா மாதிரி உட்காந்து இவங்களெல்லாம் கேம் விளாட வச்சுட்டு இருப்பான். அங்கே மார்டினின்னு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு வந்து சீட் ஆட்டினா என்னன்னே தெரியாது. அந்த லூஸ் என்ன பண்ணும், ஒரு ஒருத்தர் என்னென்ன கார்டு வச்சுருக்கான்னு எட்டி எட்டி பார்த்துருக்கோம், ஏய் நீ கார்டு போகணுண்டா போடுறேன்னா எட்டி அடி உனக்கு விளாடணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி மெக்மார்ஃபி வந்து கேட்பான் மார்டினிக்கிட்ட. விளாடணும்னு ஆசையாக இருக்குது, சரி என்கிட்ட ஒரு கார்டு இருக்குது பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய கார்டு காமிப்பான். கார்டா காமிச்சா அந்த கார்டில் வந்து கொஞ்சம் செக்ஸ் பிக்சர் மாதிரி இருக்கும், அந்த ட்ரம்ப் கார்டில் அந்த சீட்டாடுற கார்டில் இவன் பின்னாடியே போயிடுவான். உடனே அங்கே செக் வீக் அப்படின்னு சொல்லி இன்னொரு பைத்தியம் இருக்கும், அவன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைத்தனமான கேரக்டர், அவன் வந்து மார்டினி
மாற்றினி ஏன் கேம்லேருந்து பாதியிலே போகிற மாற்றினி அப்படின்னு சொல்லுவான். அவன் பின்னாடியே போயிடுவான். உடனே செஸ்விக்கும் என்ன பண்ணுவான், மாற்றினி பின்னாடியே போயிடுவான். வந்த முதல் நாளே மெக்மர்ஃபி வந்து எல்லாரையும் கவர்ந்துருவான். பில்லு பில்லுக்கும் ரொம்ப பிடிச்சிரும், திக்கி திக்கி பேசுகிறான்ல, அவன் வந்து மெக்மர்ஃபி கூட அப்படியே போயிடுவான். போனதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் என்னாகும், இதே மாதிரி மெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேஷண்ட்டாக லைனில் நிற்க வச்சு அவங்க வாயிலெல்லாம், ஒரு சிலருக்கு வந்து வாயிலே மாத்திரை வச்சுருவாங்க, ஒரு சிலருக்கு வந்து இந்த சின்ன டப்பாவில் போட்டு கொடுப்பாங்க, அவனுக்கு அப்படியே வாயில் போட்டு ஜூஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜூஸையும் குடிச்சுப்பாங்க, வேறு வழியெல்லாம் போவாங்க. நம்ம மெக்மர்ஃபிக்கும் அதே மாதிரி ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. இவன் வந்து பிடிக்காதுன்னு வா, ஐயா எனக்கு டேப்லெட்லாம் வேணாங்க, நான் கம்ப்ளீட் ஐம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் சார், நீங்கள் கம்ப்ளீட்லி ஆல்ரைட்டாக இல்லையான்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும், இந்த டேப்லெட் சாப்பிட்டு தான் வரும், இட்ஸ் எ ரூல் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுப்பாங்க. இவன் வந்து வாயில் வச்சுட்டு ஜூஸு குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போவான். போன உடனே பார்த்தா அங்கே ஹேட்லிங்கெல்லாம் இருந்தால சீட் ஆடும்போது, நேத்தினாவோ பெரிய டான் மாதிரி என் கூட விளையாடி இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு போனேன், இன்றைக்கி அவள் வாயில் வச்ச மாத்திரையை வந்து வேணான்னு உன்னால் சொல்ல முடியலையே அப்படின் போது, ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி வாயை திறப்பான். அப்படின்னு தோறது வாயிலேருந்து அந்த டேப்லெட் அப்படியே மறுபடியும் இங்கே பதுக்கி வச்சு டேப்லெட் எடுத்துகிட்டு அப்படின்னு தூப்போம். பார்த்தியா என்னெல்லாம் யாரும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது, நான் சொல்கிறது இதுக்கப்புறம் இங்கே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இவர் வந்து கெத்தாக பேசுவோம். எல்லோரும் சிரிப்பாங்க. மார்ட்டினி வந்து நம்ம தலை வந்துட்டார் அப்படின்ட்டு. இவன் செக்ஸ்விக் வந்து ஏய் மார்ட்டினி அவன் பாரு வாயில் சாக்லேட் மாதிரியே வச்சுருந்துருக்கான், என் மாதிரி இருக்கான் சீன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிரிச்சுப்பார். இந்த லூசு பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் வந்து ஒன்றா உட்காருவாங்க. உட்காரும்போது அந்த நர்ஸ் ரேன்ஷன் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டே கேள்வி கேட்பாங்க. ஒரு மார்னிங் வந்து ஒரு செக்ஷன் நடக்கும். என்ன செக்ஷன் நடக்கும்னா, ஃபுல்லாக வந்து இவங்க ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது அது முடிச்சதுக்கப்புறம் டாக்டர் அந்த நர்ஸ் ரேன்ஷன் வந்து கேள்வி கேட்பாங்க. ஹேட்லிங் கிட்ட வந்து கேட்பாங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபும் சில ப்ராப்ளம் நடந்ததில்லை, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து ஹேட்லிங் சொல்லுவோம், ஆமாம் என் ஒய்ஃப் மேலே நான் சந்தேகப்பட்டேன், அவள் வந்து மாடியிலேருந்து தூரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் குறுகுறுன்னு பார்த்துருந்தா, ஒருத்தன் கூட தொடர்பெல்லாம் வச்சுருந்தா, ஐ டவுட்டட் ஹர் அப்படின்னு சொல்லுவான். சொன்னும் போது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து தப்பாக கூட நினச்சிருக்கலாம்ல அப்படின்னா, வாய்ப்பே கிடையாது, நான் நினச்சது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதாவது நர்ஸ் ரேன்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு பேஷண்ட்டு கூடயும் அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் அப்படியே பேசி பேசி அவங்களுக்கு ஒரு தெரப்பி பண்ணுறாங்களாம். க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம், அவங்க எதனால் தப்பு பண்ணுறாங்க, ஏன் இப்படியெல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டு வெளியில் வராங்க, அவங்களுக்கான பர்சனல் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு பேசிட்டு குரூப் டிஸ்கஷன் மாதிரி மற்ற பைத்தியங்கக்கிட்டையும் கேட்பாங்க. இவருக்கு நீங்கள் அந்த நிலமையில இருந்தால் நீங்கள் என்ன சொல்யூஷன் சொல்லுவீங்க, நீங்கள் சொல்லுங்கள் செஸ்விக், நீங்கள் சொல்லுங்கள் மார்ட்டினி, நீங்கள் சொல்லுங்கள் பில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்குறதுக்கு. இதெல்லாம் பார்க்க நமக்கு மெக்மர்ஃபிக் வந்து காண்டாக இருக்கும், என்னடா இது இந்த இடத்துல வந்து ஜாலியாக இருக்கலாம், நம்ம வந்தால் பைத்தியங்களோட பைத்தியங்களாம் உட்காந்து இதுங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கியா அப்படின்னு சொல்லி உட்காந்து நிற்பான். ஹேட்லிங் வந்து சொல்லி பார்ப்பான், பொண்ணுங்க வந்து நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க, நிறைய பேர் சீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து டெர்பர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து கோவப்படுவான், அது எப்படி நீ பேசலாம், யூ ராங் அப்படின்னு சொல்லுவான். இவன் ஹேட்லிங் வந்து நீ எப்படி ராங்னு சொல்லலாம், நீ ராங்னு சொல்லக்கூடாது, நான் சொன்னதான் கரெக்ட் அப்படின்னு. செஸ்விக்கில் மாற்றினி இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க, நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணட்டும், நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணா, நான் டெர்பருக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் டெர்பர் நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன், அவன் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். இவன் மெக்மார்பி வந்து சிரிச்சிட்டுப்பான், டேய் நடா பண்ணிருக்கிறீங்க நீங்கள், உங்களுக்குள்ளேயே பேசின்னு ஏதோ பண்ணிட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நர்ஸ் ரேன்ஷன் வந்து அமைதியாக இருப்பான், காம் டவுன் எல்லாம் அமைதியாக இருங்க, இன்றைக்கி இந்த தெரப்பி செக்ஷன் முடிஞ்சிச்சு எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. நம்ம மெக்மார்பி என்ன பண்ணுவான்னா, அப்படியே போவான், ப்ளே கிரவுண்ட் ஒன்று இருக்கும், அந்த கிரவுண்டில் பார்த்தா பேஸ்கெட் பால் வச்சுருப்பாங்க. அந்த பேஸ்கெட் பால்னா இந்த சீஃப்னு ஒருத்தருக்கால 7 அடி மலை மாடு மாதிரி 7-7.5 அடி கூட இருப்பான், அப்படியே உயரமாக இருப்பான், ஜெயிண்ட் மாதிரி அப்படியே அமைதியாக நிற்பான். நிற்கும் போது மெக்மர்ஃபி என்ன பண்ணுவான், அந்த பேஸ்கெட் பால் எடுத்து அப்படியே அவன் ஃபென்சிங் வலை மாதிரி இருக்கும் அந்த இதில் தூக்கி அடித்தோடனே அவனுக்கு தான் காது கேட்காது, வாய் பேச முடியாதுல்ல, அவன் திரும்ப கூட மாட்டான். அதாவது இவன் பாலை ஃபோர்ஸாக அப்படியே அந்த வலையில் அடிப்பான், இவன் நார்மலாக காது கேட்குறவன் வந்து அப்படியே அதிர்ச்சியில் இப்படி திரும்பி பார்ப்பாங்களே, யாரா இந்த இடத்துல பாலை தூக்கி அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. இவன் அமைதியாக இன்னும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். வேடிக்கை பார்க்கும்போது நம்ம மெக்மர்ஃபி வந்து கேட்பான், ஏய் சீஃப் என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு இந்த கேம் நான் சொல்லி கொடுக்குறேன் வா, பேஸ்கெட் பால் இது வந்து ஓல்டு இந்தியன் கேம் மாதிரி தான், நீ வந்து ஒரு இந்தியன் தானே, அந்த காலத்தில் இந்தியன் வம்சத்துலேருந்து வந்தவன் தானே நீ, இங்கே நில்லு, இந்த இது பேர் தான் வந்து இந்த பேஸ்கெட் இருக்குது பார்த்தியா, இந்த பேஸ்கெட்டில் தான் அந்த பால் எடுத்ததில் போடணும், புரியுதா நான் என்ன சொல்கிறேன், புரியுதா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கு மேலே தூக்கு கை தூக்கு அப்படின்னு. அவன் என்ன சொல்கிறானே புரியாது, அவன் தான் காதும் கேட்காது வாய் பேசவும் முடியாதுல்ல, அவன் என்ன சொல்கிறான்னு புரிஞ்சாதானே. உடனே இவன் டெமோவும் பண்ணிக்கப்பா, நான் தூக்குறேன் பார், தூக்கிட்டுனா நீ தூக்கு அப்படின்னு அவன் தூக்க மாட்டான், ஆ இந்த கை லிஃப்ட் பண்ண கை லிஃப்ட் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன பண்ணா அந்த டங்க் பண்ணும், இப்படி பால் நான் உன் கையில் கொடுப்பேன் நீ எடுத்து அதில் போடணும், பால் நான் கொடுப்பேன் டங்க் போடு பாலை போடு போட மாட்டியா அப்படின் போது இன்னொரு பேஷண்ட் ஒருத்தர் இருப்பான், அவனை கூப்பிட்டு வருவாங்க. அந்த பேஷண்ட் எப்போ பார்த்தாலும் ஐ எம் டயர்டு
ஐம் டயர்ட் அப்படின்னே கத்திட்டுருப்பான் வயசான ஆள். டேய் இங்கே வாடா நீ டயர்டானதெல்லாம் போதும், நீ என்ன விளாண்ணே ஃபஸ்ட்டு டயர்டாக இருக்கு வா அப்படின்னு சொல்லி கோஆப்ரேட் பண்ண எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஏறி நீ நில்லு அப்படின்னு போட்டு மெக்மார்ஃபி வந்து அவன் ஷோல்டரில் ஏறி பால் அப்படியே ஏற்றுட்டு வந்து அந்த ஒயருக்குலாம் அங்கேருந்து போடுவான். இங்கே பார்த்தியா இவன் ஷோல்டரில் உட்காந்து நான் உன் ஒயர் இல்லை சரியா, இவன் இதில் இருந்து உட்காந்து எடுத்துட்டு வந்து பால் போடுறப்பார், அந்த பேஸ்கெட்டில் போடுறப்பார், இந்த மாதிரி நீ போடணும் போடுவியா அப்படின்னும் போது இவன் வந்து கோஆப்ரேட்டே பண்ண மாட்டான். ஐ ஆம் டயர்ட் போதும்டா நீ அவனுக்கு சொல்லி கொடுத்து நான் போய் உட்காறேன் அப்படின்னு சொல்லி ஐம் டயர்டுன்னு உட்காந்துருவான். அடுத்த நாள் என்னாவும் இதே மாதிரி மெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கெல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டும் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வாயிலெலாம் டேப்லெட் வைக்கிறதோ இல்லை வந்து சிலருக்கு டப்பாவில் போட்டு டேப்லெட் கொடுப்பாங்க, அப்புறம் ஜூஸ் கொடுப்பாங்க. அதில் ஒரு பேஷண்ட் வந்து ஏமாத்தினே இருப்பான், எப்போவுமே வந்து மருந்து சாப்பிடவே மாட்டான், இன்னொருத்தங்க வாயில் போட்டு விட்ருவான். இதே வேலை தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து மெக்மார்ஃபி வந்து கேட்பான் அந்த நர்ஸ் கிட்டே, ரேன்ஷன் கிட்டே கேட்பான், நீங்கள் ஏன் இந்த சாங்கெல்லாம் லவுடாக வச்சுருக்கீங்க, சாங்கை லவுடாகவே வைக்காதீங்க, எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தரையும் பேச முடியல பார்த்தீங்களா, நிறைய சேஞ்சஸ் இங்கே கொண்டு வரணும் அப்படின்வான். நர்ஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க, நீ இன்னும் வந்த ரெண்டாவது நாளே நீ வந்து அந்த சேஞ்ச் கொண்டு வரணும் இந்த சேஞ்ச் கொண்டு வரணும்னு சொல்கிற, இந்த ஃபார்மேட்டு இந்த இவங்களெல்லாம் தெரப்பி இந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறதுக்காக நாங்கள் எவ்வளோ சிஸ்டம் ஃபாலோ பண்ணி இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், நீ புதுசாக வந்து மாற்றிட்டுருக்க. இல்லை மேம் நான் வந்து மாற்ற சொல்ல, இந்த சாங் கொஞ்சம் லவுடாக இருக்கும்பொழுது யாரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேச முடில, இன்னும் கத்தி தான் பேசுகிற மாதிரி இருக்குது, ஃபஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் சவுண்ட் மைல்டாக வைங்க அப்படின்வான். மைல்டாவா மெக்மார்ஃபி, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், இங்கே இருக்கிற பேஷண்ட் எல்லோரும் வந்து யங்ஸ்டர்ஸ் கிடையாது, அவங்க காது ஒழுங்காக கேட்கும் கிடையாது, வயசானவங்களாம் இருக்காங்க, தூரமாகலாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அது ரீச் ஆகணும்ல, நீங்கள் முதல்ல மெடிக்கேஷன் இந்த மாதிரி மாத்திரையை சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க, வாயில் வச்சுருவாங்க. அவன் போவான், போகும்போது இவன் அமைதியாக போயிட்டு அடுத்து வந்து உட்காருவான். அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு டிபேட் மாதிரி வைப்பாங்கள்ல, இன்றைக்கி இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் வைப்பாங்கள்ல, அதே மாதிரி உட்கார வச்சுட்டு இன்றைக்கி வந்து மறுபடியும் அந்த டாபிக் எடுப்பாங்க. ஹேட்லிங், நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்ததில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து பில் ஒரு பையன் இருப்பான், அந்த பில்லுன்னு ஒருத்தன் திக்குவாயிருக்கான்ல, அவனை கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து கேட்பாங்க, நீ வந்து லவ் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு போயிருக்க, அதுக்கப்புறம் ஏன் சூசைடெல்லாம் அட்டம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. லவ் நான் ப்ரப்போஸ் பண்ண தான் போனேன், அவள் வந்து அவள் ஹேர் அழகாக இருந்துச்சு, நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், உடனே இந்த நர்ஸ் சொல்லுவாங்க உங்கள் அம்மா வந்து நீ ப்ரப்போஸ் பண்ண மாதிரி நீ சொல்லலையே, உங்கள் அம்மா வேறு மாதிரிலாம் சொன்னாங்க, நீ வந்து சும்மா சும்மா சூசைட் பண்ணிக்கிறியா அந்த பொண்ணையை நினச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அவங்க அம்மா டாபிக் எடுத்தோடனே இவன் வந்து திக்க ஆரம்பிச்சிடும், பயப்படுவான். அதாவது அந்த நர்ஸ் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் மாதிரி தான் காமிப்பாங்க, இவங்க பண்ணுற ட்ரீட்மெண்ட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி மெக்மார்ஃபிக்கு தெரிய வந்துடும். இவங்க வந்து சும்மா பயமுறுத்தி வைப்பாங்க, இவங்களை வந்து பேச விடுவாங்க, பேசுறதுக்கு வந்து ஆப்போசிட்டாக பேசுவாங்க, அவங்களை ஃப்ரீடமாகவும் பேச விட மாட்டாங்க. அவங்க இப்போ வந்து பில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்க அம்மா வீக்னஸ், அவங்க அம்மா டாபிக் எதுனா பேசினா போதும், இன்னும் திக்க ஆரம்பிச்சிருவான். அவனை பேச விட்டு ரசிக்கலாம்ல, அதுவும் பண்ண மாட்டாங்க. இது வந்து மெக்மார்ஃபிக்கு பிடிக்கவே முடியாது, அதனால தான் நீங்கள் இந்த சிஸ்டம் மாற்றுங்க அந்த சிஸ்டம் மாற்றுங்கன்னு சொல்லுவான். அந்த நர்ஸுக்கும் இவங்களுக்குமே வந்து இவனுக்கு அடிக்கடிக்கு வந்து ஒரு வாய் தகராறே வரும், ஆனால் இந்த நர்ஸ் டேரெக்டாக காமிச்சிக்க மாட்டாங்க, எதாக இருந்தாலும் ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி அவங்க வந்து வெளில ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. அடுத்து நாவும் நம்ம இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மெக்மார்ஃபி அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான், அடிக்கடிக்கு சூசைட் அட்டம் பண்ணுறான், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போது, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, வேர்ல்டு சீரீஸ்னு ஒன்று இருக்குது, பால் கேம் பேஸ்பால் கேம் ஒன்று வந்து இப்போது டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, எல்லாரையும் நீங்கள் பார்க்க வருங்க, டிவி சேனலில் வந்து எல்லாருக்கும் அதை வச்சு பார்க்க வைங்க, நான் ஸ்கூல் டைம்லேருந்து அதை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இது வேர்ல்டு சீரீஸ்லாம் இங்கே வந்து அலோட் கிடையாது, யாரும் நான் பார்க்க விட மாட்டேன், யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக நம்ம வேணால் ஓட்டு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி மெக்மார்ஃபி சொல்லுவான். சரி ஓட்டு எடுத்துக்கலாம், யார் யார் இன்ட்ரெஸ்டோ அவங்க வந்து கை தூக்குங்க அப்படின்போது மெக்மார்ஃபி கை தூக்குவான். தூக்கும் போது ஏ மார்ட்டினி கை தூக்குடா, ஆ நீங்கள்லாம் டிவி பார்க்கணுமா இல்லையா, பார்க்கணும் இல்லைல்ல, டே கை தூக்குங்கடா, ஹேங்லி கை தூக்கு பில்லு, உனக்காகவும் சேர்த்துடா பேசிட்டுங்க, டிவியிலலாம் இதெல்லாம் பாருங்கண்ணா, நிறைய விஷயம்டா, வேர்ல்டு சீரீஸ் பேஸ்பால் கேம், நீங்கள்லாம் அமெரிக்கன்டா, அமெரிக்கானா இருந்துட்டு பேஸ்பால் விளாட்னா என்னடா இது, கை தூக்குங்கடா இடியட்ஸ் மென்டல் பசங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். எவனும் வந்து கை தூக்க மாட்டான், அவங்க உடனே கலாய்ச்சிடுவாங்க, ரெண்டு பேர் தான் நீங்கள் கை தூக்குறீங்க, இது யாரும் கை தூக்கல, ஓட்டு வந்து மெஜாரிட்டி, யார் வந்து கை தூக்குவதை வந்து அதிகமாக இருக்காங்க, வேர்ல்டு சீரீஸ்லாம் நான் பார்க்க விட மாட்டேன் அப்படின்வாங்க. உடனே இவன் என்ன பண்ணுவான், அந்த ஈவினிங் டைமில் செம்ம காண்டாக இருப்பான், ஆனால் நீங்கள் எப்படா இருக்கீங்க நீங்களாம், உங்களுக்கு ஃப்ரீடம் தானு தெரியாதா, லூசு பசங்க மாதிரியே இருக்கீங்க, நீங்களாம் லூஸே கிடையாது, கொஞ்சம் உலகத்தை வந்து பாருங்கள், இன்னும் வேறு ஆங்கிளில் பாருங்கள், டெய்லியும் வரீங்க அந்த டிபேட்டுன்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு மாதிரி ஒன்று உட்கார வச்சு இதை பற்றி நீங்கள் இதை நினைக்கிறீங்கன்னு ஒருத்தர் லூஸ் மாதிரி மேட்சினி மேட்சினின்றா, இவன் வந்து நான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன், தத்து எங்கள் அம்மா கிட்ட லவ் அப்படின்னு சொல்லி பைத்தியம் மாதிரி பேசுனீங்க. வேர்ல்டு சீரீஸ்ரா பேஸ்பால் கேம் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சொல்லுவான், நான் போயிடுவேன்ப்பா, நான் போய் இந்த பேஸ்பால் மேட்ச் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய வாட்டர் தெரப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த தண்ணி எல்லாம் பேஷண்ட் மேலே அடித்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய இதில் சுவர் மாதிரி எழுப்பி அந்த டைல்ஸ் மாதிரியெல்லாம் ஒட்டி அதில் கை கழுவுறதுக்கு வாஷ் பேஷன் மாதிரிலாம் எல்லாம் வச்சுருப்பாங்க, சிங்க் மாதிரி பெருசாக. அவன் சொல்லுவான், இதை தூக்கி எடுத்துகிட்டு போய் நான் வந்து இந்த கதவெல்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தப்பிச்சு போய் நான் பேஸ்பால் மேட்ச் வேர்ல்டு சீரீஸ் நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே எல்லாரும் ஒரு பைக்கியும் கேட்கும்,
என்ன இதை தூக்கி உடச்சிருவேன் நீ. டர்பரே கேட்பான், டர்பர் பைங்கெல்லாம் கிடையாது, சும்மா கோவப்படுவான், இதை தூக்கினதே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். நான் பெட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி மெக்மார்பி சொல்லிட்டு சரி தூக்கு பார்க்கலாம் அப்படின்னு போது இவன் தூக்க ட்ரை பண்ணுவான். அவனும் தூக்க ட்ரை பண்ணுவான், தூங்கலன்னு வச்சிருவான். வச்சுட்டோன்னே எல்லாரும் சரிப்பாங்க, நாங்கள் அப்பயே சொன்னல இதெல்லாம் தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நீ இந்த வேர்ல்டு சீரிஸ் எல்லாம் பார்க்குற, நாங்கள் தூக்க முடியாதுன்னு அப்பயே சொன்னல அப்படின்னு போது, உடனே இவன் வந்து நான் சும்மா இப்போ வந்து வார்ம் அப் தான் எடுத்துருந்தேன், இப்போ தூக்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்க ட்ரை பண்ணுவான். அந்த செவத்தை தூக்க பார்ப்பான், உடம்பு தான் எதுவுமே தவிர அவனால் தூக்க முடியாது. தூக்க முடியாதுன்னு அமைதியாக போயிடுவான். போயிட்டோன்னே மறுபடியும் எல்லாம் அமைதியாக அவனே பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவன் வந்து செவத்து ஒரு மாதிரி அடிச்சு, அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணேன்டா, நான் வெளியில் போகணுன்னு ட்ரை பண்ணேன், உங்களுக்கெல்லாம் அந்த ஐடியாவே கிடையாதா, ஃபக்கிங் இடியட்ஸ், இங்கே உட்காந்து சாவுங்க நீங்கள், திரும்பி வேறு உங்களுக்கு அப்படின்னு அவன் பாட்டு போயிடுவான். போனோன்னு அடுத்த நாள் இந்த நர்ஸ் ரேஞ்சன் வந்து அந்த செஷன் உட்கார வைப்பாங்க, டிபேட் மாதிரி, சும்மா அவங்களை பற்றி விசாரிக்கிறது, நாலு பேர் என்ன சொல்கிறதுண்டு. எஸ்டர்டே நம்ம வந்து பில் பற்றி கேட்டோம், அவன் வந்து லவ் அந்த பொண்ணிகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொன்னால் அவங்க அம்மா வந்து அது இல்லைன்றாங்க, இவன் அடிக்கடிக்கு வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறானா ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் பேசும்போது, அப்போ வந்து இவர் செஸ்விக் வந்து கேட்பார், மேம் எனக்கு வந்து ஒரு டவுட் அப்படின்னு சொல்லி கேட்பார். என்ன டவுட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்சன் வந்து கேட்பாங்க அந்த நர்ஸு. டவுட் வந்து செஸ்விக்னா கேட்பானா, நீங்கள் வந்து எங்களை ஃப்ரீடமாக இருக்கிறேன், ஒரு நல்ல தெரப்பி தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் மேம் நைட்டானா வந்து இந்த டோரெல்லாம் லாக் பண்ணி வச்சுடுறீங்க, எங்களுக்கு ஏன் மேம் ஃப்ரீடம் இல்லாத மாதிரியே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போது நர்ஸ் ரேஷன் வந்து உடனே மெக்மார்பியை பார்ப்பாங்க, நீ தான் தூண்டி விட்டுருக்கேன் அவனுங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கு இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கக்கூடிய ஆளும் கிடையாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. உடனே ஆமாம் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு ஒரு பைத்தியமும் சொன்னோன்னே, இவன் வந்து இது அப்படிலாம் கிடையாது, உங்களை நாங்கள் சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுறோம், இதுவும் ஒரு தெரப்பி தான் அப்படின்னு சொல்லி அவனுங்கெல்லாம் சொல்லுவாங்க. உடனே செஸ்விக் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்பார், மேம் நேற்றே நம்ம வந்து வேர்ல்டு சீரீஸ்க்காக நீங்கள் வந்து ஓட்டு எடுக்க பார்த்தீங்களா, இன்றைக்கி ஓட்டு எடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்லும் போது உடனே மெக்மார்பிக்கு, ஆமாம் இப்போ பேசினா பார்த்தியா, இதுதான் ரைட்டான பாயிண்ட், இதை தான் நானும் சொல்லினேன், இப்போ ஓட்டு எடுங்க பார்க்கலாம், கணக்கு எடுங்க அப்படின்னும் போது, ஓகே இப்போ நான் மறுபடியும் ஓட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் டான்ஷன் வந்து சொல்லுவாங்க, யார் யாரெல்லாம் வந்து வேர்ல்டு சீரீஸ் பார்க்கணும்னு டிவி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா கை தூங்கணுவாங்க, எல்லாம் இந்த ஒவ்வொருனா கை தூங்குவாங்க, ஹேட்லி கை தூக்குவான், பில் கை தூக்குவான், அப்புறம் செஸ்விக் கை தூக்குவான், ஒவ்வொருத்தரும் அப்படியே மார்ச்சினி வந்து நான் தூக்கிட்டேன் அப்படி ரெண்டு கை தூக்கலாமா, ஏய் ஒரு கை தானே தூக்கணும், தூக்கிடுவான். அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மெக்மாவே, பார்த்தீங்களா மேம் இங்கே இருக்கிற 9 பேஷண்ட்ஸும் ஒத்துக்கிட்டாங்க, 9 யாருமே ஒத்துக்காதவங்க கிடையாது, ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அந்த நர்ஸ் ரேஷன் அமைதியாக இருப்பாங்க, 9 பேர் தானே ஒத்துக்கிட்டீங்க, இங்கே வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 18 பேஷண்ட்ஸ் இருக்காங்க இந்த வார்டில், 9 பேஷண்ட்ஸ் தான் ஒத்துக்கிட்டாங்க, இன்னும் மெஜாரிட்டி எதுவும் ஒத்துக்கிட்டாங்கன்னு கிடையாது, ஈவன் ஸ்டீவனாக இருக்குது, ரெண்டு பேரும் சேமாக தான் இருக்காங்க, இப்போ நான் சொல்கிறேன் வேர்ல்டு சீரிஸ் என்னால் பார்க்க முடியாது, ஐம் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க கூலாக, செம்ம கடுமாறும் மெக்மார்பி. அப்போ நான் யார்கிட்ட போய் பேசணும், இன்னும் 9 பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, இவங்களாவது ஓரளவுக்கு பேசுவாங்க, அவனுக்கு வந்து இன்னும் பைத்தியக்காரங்க, அந்த சீஃப் எல்லாம் இருக்காங்க அவெல்லாம் அந்த கேட்டகரியில் வருவான், அங்கே போய் பார்த்தா இவனுங்கிட்டலாம் ஒத்துக்க வைக்கணுமா, இவனுங்கெல்லாம் ஒத்துக்க வைக்கணுமா, இந்த லூசு பசங்களை எப்படி புரிய வச்சு நான் இவனுங்களே கை தூக்க வைக்கிறது, மேம் 9 பேர் 9 பேர் கை தூக்கிறாங்க, இது போதாது அவங்களுக்கு, நாங்கள் தானே பார்க்க போகிறோம், நாங்கள் தானே கை தூக்கணும் அப்படின்னு போது, நோ மெக்மார்பி இந்த வார்டில் இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸும் எங்களுக்கு சேம் தான், புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஓகே ஓகே நான் போய் இவங்களையும் கை தூக்க வைக்கிறேன், நான் யாராவது ஒருத்தன் தூக்கினா போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தன் ஐ எம் டயர்ட் அப்படின்னு வரலாம், அவங்ககிட்ட போய் சொல்லுவான், டேய் கை தூக்குடா கை தூக்குடா, டேய் 9 பேர் தூக்கி கை தூக்குடா, டேய் கை தூக்குடா அப்படின்னோன்னா ஐ எம் டயர்ட் அப்படின்னு உங்ககிட்ட போய் சொல்கிறேன் பாரு, இன்னொருத்தங்கிட்ட சொன்னோடனே கை தூக்குடா கை தூக்கணும் ஆ கை தூக்கணுமா அப்படின்னு சொல்லி அவன் பண்ணுவான். யார்கிட்ட சொல்ற, சீஃப் கை தூக்குங்க, சீஃப் கை தூக்குங்க, லிஃப்ட் யூர் ஹேண்ட் மேன் தூக்கு, பேஸ்கெட் பால் நான் சொல்லி கொடுத்தால தூக்கு தூக்கணும்னா அப்பயும் தூக்காது அந்த சீஃபு. உடனே அவன் கடுப்பாயிடுவான். அதுக்குள்ளே என்ன ஆகும், இந்த லேடி வந்து டைம் ஆகிடுச்சு, இந்த மீட்டிங் வந்து கேன்சல் முடியுறதோட நான் போகிறேன் அப்படின்னும் போது சீஃப் இப்படி திரும்பி மெக்மார்பி வந்து தோத்துட்டேன்னு சொல்லி இப்படி வருவான். வரும்போது செஸ்விக் வந்து சொல்லுவான், ஹே லுக் அட் தேர் மேன் அங்கே பாரு அப்படின் போது திரும்பி பார்ப்பான் மெக்மார்பி, சீஃப் வந்து கை தூக்கியிருப்பார், தூக்கணும்னா அடரா எல்லாம் 10 பேர் தூக்கிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த நர்ஸ் ரேஞ்சர்கிட்ட வந்து சொல்லுவான், நர்ஸ் கை தூக்கிட்டா பாருங்க இப்போ 10 பேர் மேம் அப்படின்வாங்க, 8 பேர் தான் வந்து தூக்கல, 10 பேர் தூக்கியிருக்காங்க, மெச்சாரிட்டி வந்து வேர்ல்டு சீரிஸ் பார்க்கணும்னு தான் சொல்கிறேன், இல்லை மீட்டிங் டைம் கேன்சல் ஆகிடுச்சு, மீட்டிங் டைம் முடியும் போது பார்த்தீங்கன்னா 9:09 தான் இருந்துச்சு மேம், 1 நிமிஷத்தில் என்ன மேம் வந்துடுச்சு, எல்லோரும் தூக்குறாங்க மேம் அப்படின்னா அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. மெக்மார்பி உங்கள் வேலைகளை நீங்கள் போய் பாருங்கள், யுவர் பேஷண்ட், உங்கள் லிமிட்டோடு இருந்துக்கோங்க, இந்த ரூம் உள்ள வந்து இதெல்லாம் கேட்குறதெல்லாம் வேணால் நீங்கள் அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுவாங்க. இவன் வந்து ரொம்ப அப்செட்டாக போவான், அவன் வந்து பேஷண்ட்ஸ் கூடலாம் போய் உட்கார மாட்டான், டிவி இருக்கும், டிவி வந்து இவங்க ஆனும் பண்ண மாட்டான், இவன் இங்கே உட்காந்துட்டு அந்த நர்ஸையே பார்த்துட்டு இவன் வந்து கமெண்ட்ரி கொடுக்க ஆரம்பித்தான்,
செம்ம இந்த கிரிக்கெட்டில் வந்து டோனி கிரிக்கெலாம் ஓ ஷோ ஃபைன்டாஸ்டிக் ஷாட் எக்ஸலன்ட் ஷாட் அப்படின்னு சொல்லி அப்படியே சச்சின் டெண்டுல்கர் மாஸ்டர் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசுவாங்கள்ல, அதே மாதிரி வந்து பேஸ்பாலுக்கு வந்து பயங்கரமாக வர்ணனை பண்ணிட்டு இருப்பான். ஃபேன்டாஸ்டிக் அட்டகாசமானது, ஏ ரோட் ரிச்சர்ட்ஸன் ரிச்சர்ட்ஸன் பத்து போகிறோம் அப்படியே அடிக்கணும் அடிக்கணும் ஓடணும் 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 ஏ யூஎஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி வந்து கத்திட்டு இருப்பான். இதை எல்லா பைத்தியமும் ஒவ்வொரு பைத்தியமும் இவன் என்னவோ பண்ணுறான், இவனை போய் பார்க்கணும், ஆ மச்சினி மச்சினி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி செஸ் வீக் கூட்டின்னு வந்துடுவான். மார்ட்டின் வந்துடுவானுங்க, ஹேட்லிங்கும் வந்துடுவான், ஒவ்வொருத்தரும் வந்துடுவாங்க, பில் வந்துடுவான், அப்படியே கூட்டமாக எல்லாம் சேர்ந்துட்டு இவனுங்களே கத்த ஆரம்பிப்பாங்க, ஏ ஷார் சூப்பர் அப்படியே ஓடி ஊண்டா ஊண்டா ஊண்டு அமெரிக்கா வின் அப்படின்னு சொல்லி ஒன்று கத்திப்பாங்க. கத்தும் போது நர்ஸு கடுப்பாக இருக்கும், சத்தம் போடாதீங்க சத்தம் போடாதீங்க நான் சொல்கிறேன் அப்படின்ன உடனே உடனே அங்கே வார்டன் எல்லாம் இருப்பாங்க, வார்டன்லாம் பிடிச்சி இவங்கெல்லாம் திருத்தி அனுப்பாங்க, இவங்க வார்டன் போயிடுவாங்க, ஹாப்பியாக போவாங்க. இந்த இந்த மென்டல் இல்னஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். இவங்க போய் டாக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது டாக்டர் வந்து கேட்பார், மெக்மார்ஃபி என்னாச்சு உங்களுக்கு, உங்கள் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, நீங்கள் வந்து வார்டில் வந்து ஒழுங்காக பிஹேவ் பண்ண மாட்டீங்களா, என்னாச்சு நேற்று கூட வந்து அப்படியே ஒரே கத்திட்டு இருந்தீங்களா அப்படின்போது, இல்லை டாக்டர் நான் வந்து கரெக்டாக தான் இருக்கேன், நீங்கள் வந்து நர்ஸ் நேச்சரை பற்றி நீங்கள் வேறு மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க, அவங்க தான் பெஸ்ட்டு ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது, அவங்க ஹேண்டில் பண்ணுற விதமே சரி கிடையாது, ஒரு மனுஷனை வந்து அவன் ப்ராப்ளத்தை கேட்டு அதை குத்தி குத்தி காமிக்கிறது என்ன இருக்கு, அவன் ஃப்ரீடமாக விடுங்க, ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆசை இருக்குன்னு சொல்லி புரிஞ்சிக்கலான போது ஒன்றையே புரிஞ்சிக்க முடியல, சரி போங்க நான் இதை பற்றி கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்க. அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் இந்த பேஷண்ட்ஸ்லேயே வந்து சில பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் பேஷண்ட்ஸ் இல்லாத பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க இன்னொருத்துக்கு தெரப்பிக்கு கூப்பிட்டு போவாங்க. ரெஸ்ட்ரிக்டட் இல்லாத பேஷண்ட்ஸ்னால் இந்த 9 பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதில் வந்து சில பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, யார் யார் வந்து அவங்களால வந்து சுயமாக சிந்திக்க முடியும், அவங்களால இந்த ஹேட்லிங்கு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் இருக்கிறவங்க, அவங்கள வந்து ஒரு வண்டியில் ஒரு டெம்போ மாதிரி வண்டியில் ஏற்றி இன்னொரு தெரப்பி கூப்பிட்டு போவாங்க. அந்த டைம் என்னாவும் நம்ம மெக்மாஃபி வந்து ஓடி போய் டிரைவர் சீட்டில் உட்காந்துப்பான், யாருக்கும் தெரியாமல் இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் போய் உட்காந்து உடனே கதவு சாத்தின்னு அவன் பாட்டு வண்டி எடுக்க ஆரம்பிச்சிடும். வார்டன்லாம் கத்துவாங்க, எவன்டா அவன் டிரைவர் எவன்டா எடுத்துன்னு போகிறதுன்னு பார்த்தா மெக்மார்ஃபி அங்கேருந்து இவங்களை ஹைஜாக் பண்ணி கடத்தி கூட்டினு போயிடுவான். சீஃப் உயரமாக இருக்கார்ல, அவருடைய ஹெல்ப்பில் தான் இவன் வந்து எகிரி குச்சே போவான், பெரிய காம்பவுண்ட் இருக்கும், சீஃப் சீஃப் என்னை தூக்கு சீஃப் லிஃப்ட் லிஃப்ட் மேன் அப்படிங்கும்போது அவன் லிஃப்ட் பண்ணி தூக்கி போட்டுருவான். சீஃப் சிரிப்பார், இவன் வந்து அழகாக இவங்களெல்லாம் கடத்திட்டு போயிட்டானே, இவன் இந்த பைத்தியங்களெல்லாம் கடத்தி எங்கே கூட்டு போவான்னா ஒரு பெரிய லேக் மாதிரி இருக்கும், துறைமுகம் மாதிரி இருக்கும், அந்த துறைமுகத்தில் பெரிய அதான் ஏரி மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போவான். கூப்பிட்டு போனபோது அங்கே போலீஸ் எல்லாம் செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க கேட்பாங்க, ஏய் என்னடா பண்ணுறீங்க, யாரா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு போது, சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, மெக்மாஃபி சொல்லுவான், நான் வந்து டாக்டர் இவர் தான், இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் வந்திருக்கோம், ஆனால் நாங்கள்லாம் மென்டலே கிடையாது, இவர் டாக்டர் செஸ்விக், செஸ்விக் அவருக்கு ஹாய் சொல்லுங்கள், ஹாய் நான் டாக்டர் செஸ்விக், இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பில்லர், இவர் தெரியாது உங்களுக்கு டாக்டர் ஹேர்லிங், இவர் தான் ரொம்ப ஃபேமஸ், இவர் தான் டெர்பர், இவர் தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும், சார் உங்கள் நேம் உங்கள் நான் தான் டாக்டர் மெக்மார்ஃபி, நாங்கள் எல்லாம் வந்து இந்த சேட்டர்ஷிப்பை எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்க தான் போகிறோம், எங்களை அலோவ் பண்ணுங்க, நாங்கள் ஏற்கனவே பர்மிஷன் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், மெக்மார்ஃபி இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும் கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணை வந்து அந்த ஷிப்பில் கூப்பிட்டு வந்துடுவோம், கூப்பிட்டு வந்து எல்லாம் படகுல போவாங்க, மீன் பிடிக்க போகும்போது இவன் செஸ்விக்கை வந்து நீ தான் வந்து வண்டி ஓட்டணும் சரியா, இந்த ஷிப்பு வந்து இது ஸ்ட்ரெயிட்டாக தான் போயின்னு இருக்கும், நீ ஒன்றுமே பண்ணதில்லை, இப்படி டி வாங்கி வாங்கி நாட்டிட்டு அது பாட்டும் போயின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஸ்விக்கை வந்துடுவான், ஆ அப்படியா ஆ இது போகுமா நான் வந்து வண்டி ஓடுறேன், ஐ எம் த ஷெய்லர் ஐம் த ஷெய்லர் அப்படின்னு சொல்லி இது பாட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். மற்றவங்க கிட்டலாம் என்ன சொல்லுவோன்னா சின்ன சின்ன ஃபிஷ்லாம் வந்து கொடுத்து தூண்டிலெலாம் வச்சு இது மாதிரி எருமே செத்த ஃபிஷ் தாண்டா வாய்ப்பெல்லாம் தேவையில்ல, ஆ நான் ஹர்ட் பண்ணிடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டினி சொல்லுவான், மார்ட்டினி தான் கரெக்டாக பண்ணுவார். அப்போ நீ எருமே மீன் பிடிக்கிற வேலைலாம் பண்ணியிருந்திருக்கியா பரவாயில்லையே ஷார்ப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மீனில் சின்ன சின்ன மீனில் வந்து தூண்டில் போட்டு அந்த உள்ள வந்து இப்படி போட்டு வெளில போடுவாங்க மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு. நம்ம இவன் மெக்மார்ஃபி என்ன பண்ணுவான், கேண்டியை கூப்பிட்டு போய் ஒரு சின்ன அந்த போட்லேயே வந்து உள்ள ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அந்த ரூமில் இந்த பொண்ணை கூட்டு போனோன்னே எல்லா லூசு பசங்களும் மீன் பிடிக்கிறது விட்டு இவனுங்க உள்ளே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்க போகும்போது இவன் வந்து டேரி உங்களை பண்ண சொன்ன வேலையே வேறையாச்சாடா, டே செஸ்விக் உன்னை நான் வண்டி தானே ஓட்டுனுக்கு சொன்னேன், அதை விட்டு இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னு சொல்லி வேவு பார்த்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி போடா போடா ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி இவனும் வந்துடுவான். எல்லாம் மீன் அப்படியே பெரிய மீன் ஒன்று வந்து ஹேட்லிங் வந்து பிடிச்சி அந்த தூண்டில் வந்து அப்படியே இழுத்துட்டே போகிற மாதிரி இருக்கும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அது இதுன்னு சொல்லி அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஹெலிகாப்டர்லேயே வந்து இவங்களை பிடிக்கிறவெல்லாம் வந்துருவாங்க. வந்தால் இவனுங்க வந்து ஜாலியாக அந்த சேட்டர்ஷிப் ஓட்டிட்டு கரைக்கு வந்துட்டு கையில் பார்த்தோன்னா பெரிய மீன் ஒரு 2-3 மீனை தூக்கிட்டு வருவாங்க, இவ்வளோ பெரிய மீன். அவர் ஏற்கனவே டாக்டர் வந்து நான் அந்த லேக்லேயே பிடிச்சதில் இந்த ஒரு மீன் தான் பிடிச்சேன், இது வந்து பெரிய மீன் நான் பிடிச்சதான் சரி கஷ்டமானது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்ததை பற்றி சொன்னார்ல, ஃபோட்டோ எடுக்கிறவன் வந்து எவ்வளோ நேரம் தான் எடுப்பான், நான் வந்து இது கையில் பிடிச்சவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இந்த லூசு பசங்க ஒரு பெரிய சாதனை மாதிரி இந்த ரெண்டுத்தையும் தூக்கின்னு வரும்,
தூக்கணும். டாக்டருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது, இவனுக்கு பண்ணது கரெக்டுன்னு சொல்கிறதா தப்புன்னு சொல்கிறதா. மெக்மார்ஃபி மேலே மட்டும் ஒரு கொஞ்சம் காண்டில் இருப்பாங்க. போலீஸும் வந்து இவன் ஒரு கிரிமினல், அதனால தான் இவனுக்கு அங்கே அனுப்பிச்சி வச்சிருக்காங்க ஒரு வேலுவேஷனுக்காக. அதுக்கப்புறம் டாக்டர் போலீஸ் எல்லோரும் வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க. மெக்மார்ஃபி வந்து இன்மையாகவே லூஸா என்ன இது, அவனை வச்சிக்கலாமா வேணாமா, இல்லை வந்து திருப்பி போலீஸுக்கே அனுப்பிச்சி விட்டுலாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது நர்ஸ் ரேன்ஷன் வந்து சொல்லுவாங்க, அவனை அவ்வளோ ஈஸியெல்லாம் நம்ம இங்கே அனுப்பிச்சிருவேனா, இங்கேருந்து நம்ம அனுப்பிச்சா நம்மளால் வந்து நம்ம கையால் ஆகாதங்கன்ற மாதிரி நினச்சிப்பாங்க. எந்த பேஷண்ட்டு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவனை ஹோல்டு பண்ணிப்பாங்க. இவனும் இங்கே இருப்பான். இருக்கும்போது ஒரு ஒரு விஷயத்துக்கும் பெட்டு வைப்பான், இது பண்ணால் எப்படி இருக்கும் அது பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டைமில் என்னாகும், பேஸ்கெட் பால் இருக்குல்ல அந்த இடத்துல எல்லா பைத்தியங்களுக்கும் வந்து பேஸ்கெட் பால் சொல்லி கொடுத்துருப்பான். சீஃப் வந்து ஓரமாக நின்றுட்டு இருப்பார். நின்று இருக்கும்போது சீஃப் கிட்ட சொல்லுவான், சீஃப் புரியுதா என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு, பேஸ்கெட் பால் அந்த போஸ்ட் இருக்குல்ல அந்த பேஸ்கெட் அது பக்கத்தில் நின்றுக்கோ, நான் வந்து பால் போடுவேன் நீ உள்ளே போட்டுருவோம், பால் போடுவேன் தூக்கி உள்ளே போட்டுரும் போடுவியா அப்படின்னு சொல்லி சீஃப் நிற்க வைப்பாங்க. சீஃப் கையை தூக்கிட்டே நிற்கிறது அது வேலை. இவன் பண்ணும்போது வார்டன் வந்து சொல்லுவான், அவன் பேர் வாஷிங்டன், அவன் சொல்லுவான் என்ன சொல்லுவானா, இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து இந்த கேம் விளாடணும்னா ஒரு ஒரு டீம் மாதிரி விளாடலாம், ஒரு டீமில் வந்து ஆறு பேர் தான் இருக்க மாதிரி நம்ம விளாட போகிறோம், ஆறு பேர் யாருன்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டைமில் அந்த நாங்கள் வந்து ஆறு பேர் ரெடி பண்ணுறோம், அவன் வார்டன் வந்து அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. இப்போ மெக்மார்ஃபி என்ன பண்ணுவான், டேய் ஹேட்லிங் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெளில உட்காருங்க, நான் வந்து உங்களை அப்புறம் உள்ள டீமில் சேர்த்துக்கணும்னா அதெல்லாம் நான் சேர முடியாது, நான் வெளிலலாம் உட்கார முடியாது, நான் வெளில உட்காந்தா நீ உன்னா எப்படி நம்புறது, நான் கேமில் தான் இருப்பேன் அப்படின்னும்போது உடனே மெக்மார்ஃபி கிட்ட சொல்லுவான், நீ போய் உட்காந்துக்கிறியா அப்படின்னு சொல்லுவான். அவன் உட்காந்துவான், பில்லி கிட்டே கேட்பான், பில்லி நீ போய் உட்காந்துக்கிறியா அப்படின்னு, நான் வெயிட் பண்ணுறேன் நீ டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன கூப்பிடுவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பில்லி போய் உட்காந்துப்பான். கேம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே இவன் வந்து என்ன பண்ணுவான், பால் அப்படி பண்ணி செஸ் விக்கெட்டை தூக்கி கொடுப்பான். கொடுத்த உடனே இந்த செஸ் விக் என்ன பண்ணுவான், பாலை தூக்கி பாஸ் பண்ண, டே பாஸ் பண்ணுறா பாஸ் பண்ணுற பாலை பாஸ் பண்ணுற, டே ஐயோ சாமி பாலை பாஸ் பண்ண உனக்கு தெரியாமல் கொடுத்துருவேன், பாலை பாஸ் பண்ணால் பாலை தூக்கி ஃபென்சிங் வலையில் தூக்கி அடிக்கும், நீ அங்கே அடிக்கூடாது என்கிட்ட பாஸ் பண்ண, நான் போய் சீஃப் விடுவோம், சீஃப் தான் அந்த பேஸ்கெட்டில் போடுவார் அப்படின்னு சொன்னால் புரியவே புரியாது. சரி இவனை நம்மளால் வேலைக்கு ஆகாதுனு சொல்லி இவனே டப்பு டப்புனு தட்டி 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 இந்த பால் எடுத்துமே சீஃப் கிட்ட கொடுப்பான். சீஃப் உள்ளே போடு சீஃப், உள்ளே போடு சீஃப், உனக்கு எப்படி சொல்லி புரியுது, அந்த பேஸ்கெட்டில் போடு சீஃப்னா பேஸ்கெட்டில் போட்டுருவான். போட்டோம்னா அப்படியே சீஃப்க்கு முட்டும் கொடுப்பான், சீஃப் செம்ம சீஃப் நீ எப்படி சீஃப் சூப்பர் சீஃப் வா சீஃப் அப்படின்னு சொல்லி ஹைஃபை போட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சீஃப் ஒரே ஜாலியாயிரும், சீஃப் வந்து கெத்தாக நடந்து வருவார். அப்படி நடந்து வந்துட்டு அவர் போஸ்ட்லேருந்து இவங்க போஸ்ட்டு போவார். நம்ம வார்டன் எல்லாம் இருக்கானுங்களே இவனுக்கு எப்பவுமே அங்கே போடுவாங்கள்ல அந்த இடத்துக்கு போய் இந்த வார்டனும் கஷ்டப்பட்டு ட்ரிபிள் அப்படியே டப்பு டப்பு டப்புனு அடிச்சு எடுத்துகிட்டு போய் அந்த பேஸ்கெட்டில் போடலான்னு நினைக்கும்போது சீஃப் என்ன பண்ணுவார், கை மேலே அவர் உயரம்ல பேஸ்கெட்டில் இப்படி வச்சுப்பார். அவர் கையை மீறி எப்படி அங்கே உள்ளே போகிறது, உடனே ஒரு தட்டு தட்டிட்டு மறுபடியும் அங்கேருந்து நடந்து போய் அவங்க பேஸ்கெட்டில் இருப்பாங்க. அப்போ வந்து மெக்மார்ஃபி வந்து அங்கங்கே தட்டி தட்டி சரி வேறு வழியே இல்லை மார்ட்டினி உள்ளவா அப்படின்னு சொல்லி அவனுக்கு போட்டு இவங்க பாஸ் பண்ணி கரெக்டாக சீஃப் கிட்ட கொடுப்பாங்க. சீஃப் அங்கே டங் உள்ளே போட்டுருவார். போட்டோன்னே அந்த வார்டனுக்கு செம காண்டாயிருந்தா இது மென்டல் பசங்க நம்ம தோத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக எல்லாரும் குளிச்சுட்டு இருப்பாங்க. குளிச்சுட்டுமோ சீஃப் மாஸ் பண்ணிட்டு சீஃப், அதுக்கப்புறம் பேஸ்கெட் பால் கேம்னா நம்ம தான் சீஃப் அப்படின்னு சொல்லி இவன் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பான். அந்த குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த வாஷிங்டன்ன்ற அந்த இவன் வந்து கடுப்பாக இருப்பான், நம்ம வார்டனை தோத்துட்டுமேன்னு சொல்லி அவனை அப்படியே குச்சி வச்சு இடிப்பான். இடிச்சிட்டோன்னே ஏய் என்ன போ அங்கே போய் நீந்து அப்படின்வாங்க. இவன் மெக்மார்ஃபி வந்து என்ன யார்கிட்ட மோதிட்டுருக்க, நான் மென்டல் நினச்சிருக்கேன் இவனுங்க மாதிரி பொழந்துருவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். என்ன போலப்ப, நாங்கள் உன்னை எப்போ வெளில விட்றோமோ அப்போ தான் உன்னால் வெளியிலே போக முடியும், உன்னாலலாம் இங்கேருந்து போக முடியாது, உன்னை நாங்கள் தானே இங்கே ரீடைன் பண்ணி வச்சுருக்கோம், உன்னை வச்சு செய்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி வார்டன் சொல்லுவான். இவனுக்கு புரியாது, கடுப்பாக இருக்கும், கடுப்பாக இருந்துட்டு அடுத்த நாள் வந்து மீட்டிங் வைப்பாங்க. நர்ஸ் ரேன்ஷன் வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லா வச்சுருக்கிற மாதிரி கேட்பாங்களா, அப்போ வந்து மெக்மார்ஃபி வந்து சொல்லுவான், என்ன இது எல்லாரையும் நீங்கள் தான் கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கூட வச்சுட்டு இருப்பீங்களா, அவன் வார்டன் சொல்கிறான் உண்மையாது அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்படியா, ரேன்ஷன் வந்து அது மறுப்பாங்க, அப்படிலாம் கிடையாது, யாரையும் நாங்கள் வந்து கம்பல் பண்ணி வச்சுருந்தேன், நீங்கள் சீஃபு அதுக்கப்புறம் டெர்பர் இவங்க மூணு பேரும் தான் வந்து கிரிமினல்ஸாக நீங்கள் வந்து போலீஸ்கிட்டருந்து இங்கே வந்தீங்க, உங்களை தான் நாங்கள் வந்து இங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம், மற்றவங்களாம் அவங்களுடைய வாலண்டியராக தான் வந்திருக்காங்க, அவங்களுடைய சம்பந்தத்தாவுலையும் அவங்க பேரண்ட்ஸோட விஷயனாலையும் தான் அவங்க வந்திருக்காங்க, அவங்க நினச்சா எப்போ வேணாலும் போயிடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே என்னடா உண்மையாடா அப்படின் போது எல்லோரும் ஹேண்ட்லிங்கெல்லாம் சொல்லுவார், டர்ப இவன் பில்லெல்லாம் சொல்லுவோம், ஆமாம் நாங்கள் நினச்சா நாங்கள் போகலாம், நாங்கள் வாலண்டியராக தான் வந்திருக்கோம். மார்ட்டினி வந்து பார்ப்பான், நம்ம மெக்மார்ஃபி, மார்ட்டினி நீயுமா, ம் நான் வாண்டடாக தான் வந்திருக்கேன், செஸ்விக்கு ம் நான் யார் பக்கம் இப்போ சப்போர்ட் நிற்கிறது, நான் வந்து நர்ஸ் ரேன்ஷன் பக்கம் தான் நான் சப்போர்ட்டுக்கு நிற்பேன், ஆமாம் நாங்கள் வாண்டடாக தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்வான். பைத்திகார பசங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவனுங்களே அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணுவான். ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த நர்ஸ் மேலே இவன் கடுப்பில் இருப்பான், நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டே கிடையாது, இது என்ன நடக்க போதுன்னே தெரில அப்படின்னு சொல்லி நினைப்பான். அந்த டைமில் வந்து இவன்
செஸ்விக் வந்து கோவப்படுவான். கோவப்பட்டு எனக்கு சிகரெட் வேணும், எனக்கு சிகரெட் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பான். சிகரெட்டா என்னென்னா, ஆக்சுவலாக இந்த மார்டினி, இவன் மெக்மார்ஃபி, அப்புறம் செஸ்விக் இவங்கெல்லாம் வந்து சீட் ஆடுவாங்க. அந்த கார்டெல்லாம் வச்சுட்டு இவங்கெல்லாம் கேம் விளையாடினாங்கல்ல, சீட் ஆடும்போது எப்போ பாரு சீட்டில் ஜெயிக்கிறது நம்ம மெக்மார்ஃபி தான். சீட்டில் ஜெயிக்கும் போது என்ன ஆகுனா, ஒரு ஒரு சிகரெட் வச்சுட்டு போனாங்க ஆளுக்கு, இவங்களுக்கு சிகரெட் பேக்கெட்லாம் கொடுப்பாங்க, அந்த சிகரெட் தான் பெட்டு வச்சு விளையாடி அவங்க தோற்றுருவாங்க. செஸ்விக் கிட்ட ஒரு சிகரெட் கூட இருக்காது. அந்த மீட்டிங்கில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, எனக்கு சிகரெட் வேணும், எனக்கு சிகரெட் வேணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க ஆட முடியல, ஒரு கடலில் கோவப்படுவோம்ல, அந்த மாதிரி கோவப்படணுப்போம். அதுக்கு வந்து என்ன ஸ்ட்ராஞ்சுன்னு சொல்லுவாங்க, சிகரெட்டை உங்களை தோக்கடிக்க வச்சு யார் பிடுங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பிடுங்குறவங்ககிட்ட போய் நீங்கள் கேளுங்க, மெக்மார்ஃபி அவங்ககிட்ட வந்து நீங்கள் சிகரெட்டெல்லாம் வாங்கினீங்களா அப்படின்னா, பெட்டில் அவன் தோத்தான் நான் வச்சுட்டேன், வேறு சிகரெட் தான் அவனுக்கு கொடுங்களேன், காட் டேம் சிகரெட் தான் அவனுக்கு கொடுங்கல அப்படின்னும் போது ஹேட்லிங் வந்து அப்போ தான் தம் அடிச்சுட்டு போயார். பிடிங்க மெக்மார்ஃபி என்ன பண்ணுவோம், அதை பிடிங்க, டேய் இந்தாடா இந்த தம் பண்ணேன், எனக்கு இந்த இந்த பீட் இந்த சிகரெட் எனக்கு வேணாம், நான் இவன் பிடிச்ச சிகரெட் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்குள்ளே வந்து அதை எடுத்து போய் பில்லு வாயில் வச்சுட்டு, ஏய் இவன் சிகரெட் எப்படி அவன் வாயில் போச்சு, பில்லு வாயிலேருந்து உடனே டெர்பர் வந்து வாங்கி அப்படின்னு போதுவான். அவன் பிடிச்ச சிகரெட்டை நான் வாங்கமான்னு சொன்னேன், இவன் போச்சுட்டான், இவன் பிடிச்ச சிகரெட் நான் பிடிக்க மாட்டேன், அவன் போச்சுட்டான், அவன் பிடிச்ச சிகரெட் நான் பிடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்டினியும் வாங்கி பிடிப்பான், மார்டினியும் ஊதின சிகரெட் நான் பிடிக்க மாட்டேன், ஐயோ திருப்பியும் வந்து ஹேட்லிங் வாங்கிப்பான், எனக்கு இந்த சிகரெட்டு வேணாம், ஐ வான் சிகரெட் அப்படின்வான். அந்த சிகரெட்டு கடைசியாக வந்து அந்த புகையிற சமயத்தில் எடுத்துகிட்டு போய் ஹேட்லி வந்து காலில் வச்சுப்பான், அவன் காலிலே வந்து பதுக்கி வச்சுக்கணும்னு சொல்லி பேண்ட்டு மடிப்பு வச்சுருப்போம்ல, பேண்ட்டெல்லாம் பெருசாக இருந்தால் மடிச்சு வச்சுப்பான், அதை வச்சுப்பான் பத்திரமா. இந்த டெர்பர் வந்து என்ன தான் நடக்கும்னு சொல்லிட்டு நர்ஸ் ட்ரான்ஜர் வந்து அமைதியாக இருக்கடா அமைதியாக இருக்கலாம்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, இவன் அமைதியாகவே இருக்க மாட்டான். உடனே அந்த இடமே வந்து கத்திட்டே இருக்க மாட்டான், சிகரெட் வேணும் சிகரெட் சிகரெட் வேணும் போது நம்ம மெக்மார்ஃபி சொல்லுவான், நான் சிகரெட் தான் உள்ளே இருக்கல எடுத்து கொடுங்க, அவங்க சிகரெட் கொடுத்தா அமைதி பண்ணேன், ஹேங்லி ஏன்டா உங்களுக்கு நோ சிகரெட் கொடுவான்டா, அவன் அமைதியாக இருக்க மாட்டான், சீட் ஆட்டில் நீ தானே ஜெயிக்கிற அப்படின்னு சொல்லுவான். இவங்க வந்து கொடுக்கவே மாட்டாங்க. அந்த இடத்துல என்ன ஆகும், கடைசியாக நம்ம டெர்பர் வந்து அவன் காலில் வந்து அந்த சிகரெட் வந்து வச்சுருந்தான்ல, அந்த பேண்ட்டில் தொலை போட்டு அவன் காலை சுட்டுறான், சுட்டோன்னே அப்படின்னு சொல்லி கத்துவான். அந்த இடத்துல வந்து கத்துறோன்னே என்ன ஆகும்னா, நம்ம இந்த இடத்த சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெக்மார்ஃபி நடந்து போய் அந்த நர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க தான் ஒரு சின்ன வார்டு மாதிரி வச்சு கிளாஸ் எல்லாம் வச்சு அங்கேருந்து டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க. அதை அப்படியே கண்ணாடி உடச்சி அங்கே உள்ள அப்படியே கையை விட்டு ஒரு சிகரெட் எடுத்துகிட்டு வந்து இவனுக்கு கொடுப்பான், அப்படியே அமைதியாகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நர்ஸ் ரேன்ஷன் என்ன பண்ணுவாங்க, வார்டில் இருக்கிற அந்த இவனெல்லாம் கூப்பிட்டுருவாங்க, வாடனை வா வா அப்படின்னு சொல்லி. வாஷிங்டன் என்ன பண்ணுவான், அப்படியே வாயிலே குத்துவான், குத்தி மெக்மார்ஃபி என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மெக்மார்ஃபியும் வந்து மறுபடியும் திருப்பி அடிக்க பார்ப்பான். அதுக்குள்ளே மற்ற செக்யூரிட்டி மாதிரி இருக்கிற அந்த வார்டில் இருக்கிற அந்த போலீஸ் மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து பிடிச்சிருவாங்க. பிடிக்கும் போது அவனை அப்படியே செம்மடி அடிப்பாங்க நம்ம இவனை மெக்மார்ஃபியை, எப்போரா நீ வந்து கையை அதை கதவை உடச்சு நீ வந்து பீடி சிகரெட் எடுத்துகிட்டு போய் அவனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சீஃப் பார்த்துட்டு இருப்பார். பார்த்தோன்னே சீஃப்க்கு செமக்கோவம் வந்துடும், ஆல்ரெடி மனுஷன் சாதாரணாலா மலைமாடு மாதிரி இருக்கார்ல, எப்படா எங்கள் மெக்மார்ஃபி மேலேயே கை வைக்கலாம்னு சொல்லி அப்படியே வருவார். சைலண்டாக வந்து போட்டு அவன் தலையே பூச்சி பீம்பாய் பீம்பாய் மாதிரி இருக்கிற கேரக்டர் பிடிச்சி அந்த வார்டனை வந்து வெளிச்சு விடுவார், வச்சு அவனை ஒரு குத்து குத்துவார். குத்துனோடனாவும் இவனு எல்லாரையும் வந்து எல்லா மற்ற போலீஸ் மாதிரியெல்லாம் ஆட்கள் கார்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்களை எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துகிட்டு போய் உட்கார வைப்பாங்க. செஸ்விக் வந்து அழுவார், நான் ஒரு தப்பும் பண்ணல, என்ன ஏன்னா இங்கே வந்து பனிஷ்மெண்ட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம மெக்மார்ஃபிக்கும் புரியாது சீஃப்க்கும் புரியாது என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இவனுக்கு மட்டும் செஸ்விக் மட்டும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல் ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவனை உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அவனை வந்து ஒன்றும் இல்லை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமில் கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து தள்ளு வண்டியில் தான் எடுத்துட்டு வருவாங்க. அப்படியே படுத்த படிக்கையாக வருவான். வரும்போது மெக்மார்ஃபி வந்து சீஃப் கிட்ட வந்து ஒரு சூவிங் கம் கொடுப்பான், இதை சாப்பிடு என்ன நடக்க போகுதுன்னு தெரில, உள்ளே கொண்டு போய் என்ன பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே போனவன் வந்து நல்லா தான் போகிறான் எனக்கு அது பண்ணாதீங்க இது பண்ணான்னு சொல்லி திருப்பி வரும்போது அப்படியே படுத்து படிக்க ஆரம்பிச்சுக்கலாம்னு தெரியல, ஏண்டா சூவிங் கம்மாவை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சீஃப் ஒன்று கொடுப்பான். சீஃப் வாயில் போட்டு ஜூஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே தான் வந்து மெக்மார்ஃபி புரியும், நான் சொன்னாவன் டேய் நீ பேச மாட்டல்ல, இன்னொரு சூவிங் கொடுப்பான், ஆ நல்லா இருக்குது தேங்க்யூ அப்படின்வான். தேங்க்யூ சொன்னோன்னா சீஃப் உங்களுக்கு காது கேட்குமா சீஃப், இத்தனை நாள் எல்லாம் ஏமாத்திருந்தீங்களா சீஃப் காட் டேம் இந்த லூசு பசங்களெலாம் ஏமாத்திரு, ஆ காதும் கேட்கும் பேசவும் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சீஃப் சொல்லுவாரா, செம்ம ஹாப்பியாக இருக்கும். சீஃப் இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, நான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணுன்னு பார்த்தேன், அந்த ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா ஹைட்ரோ அந்த வாட்டர் தெரப்பி மாதிரி பண்ணுறாங்க ஒரு இதை வச்சு அந்த டைல்ஸ் எல்லாம் ஒட்டி அந்த கையில் சிங்கெல்லாம் வச்சு அதை கழுவி அதை தூக்கி போட்டு உடச்சு அந்த கதை உடச்சிட்டுலாம் போகலான்னு நான் பிளான் பண்ணேன் சீஃப், நான் தனியாக போகிறதில்ல சீஃப் நீங்கள் வரீங்க, யூ ஆர் கோயிங் டு கம் வித் மீ சீஃப் கமான் சீஃப் அப்படின்னுவான். சீஃப் வந்து அப்படியே சாப்பிட்டு ஜாலியாக இருப்பார். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் இவனுக்கு வந்து உள்ளே அனுப்புவாங்க. அவனுக்கு என்ன என்ன பண்ண போகிறாங்கன்னே ஒன்றுமே புரியாது நம்ம மெக்மார்ஃபிக்கு. படுக்க வச்சு இவனுக்கு வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி அவனுக்கு கொடுப்பாங்க, அப்படியே வைப்ரேஷன் மூளைக்கு ஷாக் கொடுத்து இவனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அடுத்த நாள் அனுப்பிச்சி வைப்பாங்க. மீட்டிங் நடக்கும், நர்ஸ் ரேன்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே
எதுவுமே இவங்க வந்து இவங்க தான் இதெல்லாம் பண்ண வச்சுதே அமைதியாக வந்து இவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துருப்பாங்க. அந்த டைமில் வந்து மெக்மார்ஃபி பைத்தியமாக நடந்துருவான், பாதிக்கப்பட்டவங்க மாதிரி நடந்துருவான். வந்த உடனே சீஃப்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்த செஸ்விக்கே அமைதியாக உட்காந்துருப்பான். அவனுக்கு அப்செட்டாக இருக்கும், என்னடா இது இவனை மட்டும் வச்சு செஞ்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சீஃப் வந்து அப்படியே அவன் கையில் இருக்கிற அந்த தொடப்ப மாதிரி வச்சுருவான், அதை அப்படியே பிசைவான். நம்ம மெக்மார்ஃபி அவன்டா அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி கோவத்தில் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ள என்ன பண்ணுவான், நம்ம மெக்மார்ஃபி கண்ணடிப்பான் அவனை பார்த்து, செஸ்விக்கை பார்த்து, சாரி செஸ்விக்கையும் பார்த்து கண்ணடிப்பான், நம்ம சீஃபையும் பார்த்து. சும்மா சும்மா ஒரு ஆக்டிங்கு. நம்ம நர்ஸ் வந்து இதை தானே எதிர்பார்த்தாங்க. உடனே வந்து ஒன்றும் ஆகலை எனக்கு, செம்மையாக ஏய் மச்சான் இங்கே பாருங்க, நான் எல்லாம் என்ன தெரியுமா, எனக்கு கூட்டு போய் ஹை வோல்டேஜ் கரண்ட் வந்து எனக்கு கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் நான் எதனா ஒரு பொண்ணுகிட்ட செக்ஸ் பண்ண வச்சுக்காமல் எனக்கு தொட்டான்னு வச்சுக்கேன், இந்த பிங் பாங் பால்லாம் இருக்குது அப்படியே டம்மு டம்மு டம்முன்னு அப்படியே எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும்ல, அப்படி வந்து சேதர வைப்பேன். இப்போ தான் நான் ரொம்ப ஹார்ட்டாகவும் ஃபீல் பண்ணுறேன், ஷார்ப்பாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நர்ஸ் வந்து மூக்கு தொடச்சிட்டு அவங்க வந்து காண்டாக இருக்கும், அதை காமிச்சிக்க மாட்டாங்க. ஓகே வாங்க நம்ம நம்ம தெரப்பிக்கு போயிடலாம் அப்படின்னு டாக்டர் வந்து கூப்பிட்டு விசாரிப்பார். அவன் மேலே நிறைய கேஸ் வருது, ஏன் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், நம்ம மெக்மார்ஃபி சொல்லுவான், நான் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த லூஸ் மாதிரி இப்படின்னு ஆக்டிங் பண்ணணுமா, இப்படி போகணுமா, என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது டாக்டர், நான் வந்து கரெக்டாக தான் இருங்க, என்னை வேல்வேட் பண்ணி என்னவோ அதை வந்து நீங்கள் போலீஸ்கிட்ட கொடுங்க, நீங்கள் வந்து நான் பண்ணுறது தப்புன்னு நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, சும்மா வந்து அவங்கள த்ரெட்டன் பண்ணி பயமுறுத்தி தான் எல்லாரையும் வச்சுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து என்ன ஆகும், கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேஷன் வர மாதிரி இருக்கும், எல்லோரும் வந்து ரெஸ்ட் கொடுப்பாங்க, ஃபுல்லாக வந்து அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வார்டில் இருக்கிற நர்ஸு எல்லோரும் வந்து வீட்டுக்கு போவாங்க நைட் டைமு. இவன் வந்து தப்பிச்சு போகணுன்னு நினைப்பான் நம்ம மெக்மார்ஃபி அந்த டேட்டை. அப்போ போய் சீஃப் கிட்ட கூட சொல்லுவான், சீஃப் நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு தான் ரைட் ஹேண்ட் டைமு, நான் இன்றைக்கு அப்புறம் நான் இருக்கவே மாட்டேன் சீஃப், நீயும் என் கூட வந்துரு சீஃப், நம்ம போயிடலாம் சீஃப் பண்ணுவான். சீஃப் வந்து சொல்லுவான், இங்கே வந்து தப்பிச்சு போகிறது நடக்குமான்னு எனக்கு எனக்கு தெரியல, எனக்கு எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் அப்பாவும் இதே மாதிரி தான், என்னை விட பெருசாக இருப்பார். அப்போ வந்து இவன் மெக்மார்ஃபி சொல்லுவான், நீ தான்டா பெருசா பெரியான ஆள், உனக்கு வந்து பெரிய நீ சக்தியான ஆள், நீ வந்து நினச்சா எங்கே வேணாலும் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கு வந்து சீஃப் சொல்லுவான், என்னை விட நீ பெரிய ஆள், என்னை விட நீ பலசாலி, எங்கள் அப்பாவும் உன்ன மாதிரி தான், உன்ன மாதிரியே பெரிய ஆள் அவர், அவர் வந்து உயரமாக இருந்தார், எல்லாரும் அவரை பார்த்து கிண்டல்லாம் பண்ணுவாங்க, அவர் எதையும் கட்டுக்க மாட்டார், சந்தோஷமாக இருந்தார், அவரையும் இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்ன்ற பேரில் கொண்டு வந்து ஒரு மாதிரியெல்லாம் பண்ணாங்க, ஒரு மாதிரி ஏதோ குடிக்க வச்சாங்க, ஏதோ பண்ண வச்சாங்க, அவருக்கு சுருக்கம்லாம் ஏற்படுது, கன்னத்தில் நெத்தியிலலாம் சுருக்கம் வந்துச்சு, அவரை வந்து அவர் அப்புறம் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொன்ன உடனே இவனுக்கு மெக்மார்ஃபிக்கு ஒன்றும் புரியாது, அதாவது அவரை இந்த மாதிரி மென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சு அவரை கொலை பண்ணாங்கன்னு சொல்கிறார், அதுதானே, இல்லை அவங்களுக்கு கேட்ட அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, உன்னையும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான், ஆனால் அவங்கள வந்து நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் சாவடிச்சிருவாங்க, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சீஃப் நீ நம்பு சீஃப், நம்மளால தப்பிக்க முடியும் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சீஃப் வந்து அமைதியாக படுத்து தூங்கிடுவான். இவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து ஃபோன் பண்ணுவான், ஃபோன் பண்ணி அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கேண்டி எல்லாம் இருக்கால அவளுக்கு ஃபோன் பண்ணி வர வைப்பான் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டி என்ன பண்ணுவான், ரோஸ்ன்ற இன்னொரு பொம்பளையும் கூப்பிட்டு வருவான், இவங்கெல்லாம் கொஞ்சம் ப்ராஸ்டியூட் மாதிரி தான், கூப்பிட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு ஒரு ஆஃபீஸர் இருப்பார் செக்யூரிட்டி இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெட்டு மாதிரி அன்றைக்கி அந்த வார்டை பார்த்துக்கிறதுக்கு, அவனை வந்து ஏமாற்றுவான் இவன் மெக்மார்ஃபி, சரக்கு கொடுத்துட்டு பொண்ணையும் வந்து பார்த்தீங்களா, அவர் உடனே யூனோ வாட் ஐ மீன், நீ வந்து சரக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன், இந்த பொண்ணுங்களை எதுக்கு தள்ளிட்டு வந்திருக்க, ஏய் எனக்கு கொடுப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது எடுத்துக்கோங்க சார், இன்னும் ஓனமே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க எனக்கு புரியுது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். சொல்லிவிட்டு இவர் வந்து ஜாலியாக ஜல்சா பண்ணிப்பார். அந்த டைமில் வந்து வேறுன்ட்டே மெக்மார்ஃபி சந்தாலாம் சத்தம் போடுவான். அப்போது இன்னொரு நர்ஸ் வந்துட்டு ஹெட் நர்ஸ் அவங்க தான், அவங்க திட்டுவாங்க, ஏன்டா செக்யூரிட்டி மாதிரி என்ன வந்து நீ வந்து அவங்களெல்லாம் திருத்தி அனுப்பு அப்படின்னு அவங்களாம் அமுச்சிடுவாங்க. அமுச்சோன்னா அந்த செக்யூரிட்டி வெளியில் தலை காட்டவே முடியாது, ஒரு மாதிரி மூலையில் உட்காந்துப்பாரு. இவன் என்ன பண்ணுவான், இவங்களை வெளியில் கூப்பிட்டு போவோம், இவங்களை தூக்கி போய் அந்த வார்டுக்கே கூப்பிட்டு போய் ஒவ்வொரு பேஷண்ட்கிட்டையும் வந்து இவங்களை அனுப்புவான். அனுப்புனா ஒரு ஜாலியாக பேசுகிறதுக்கு, ஏற்கனவே வந்து கேண்டி எல்லாருக்கும் தெரியும்ல, இந்த இதில் ஷிப்பில் போகும்போது கூட பார்த்துருக்காங்கல்ல, ஏய் கேண்டி வந்துட்டியா அப்படின்னா எல்லாரும் சந்தோஷப்பாங்க, சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் ஒயின். இவன் என்ன பண்ணுவான், அந்த ஒரு ஒரு நாளும் மெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லி சாங் போட்டு ஒரு ஒரு பேஷண்ட் வரையிலும் டேப்லெட் வைக்கிறது, கையில் ஒரு டப்பாவில் வந்து ஒரு டேப்லெட் போட்டு கொடுக்குறது, ஜூஸ் கொடுக்குறது, இந்த வேலை பண்ணுவாங்கல்ல. இன்றைக்கி என்ன பண்ணுவோம், உங்களுக்கெல்லாம் டேப்லெட்டே கிடையாது, ஐ எம் டயர்ட் டயர்னு சொல்லிட்டு பெருசிங்கவா, உனக்கு தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவார்ட்டர் அந்த ஒயின் எல்லாம் இருக்குல்ல அதை ஊற்றி டப்பாவில் ஊற்றி கொடுப்பான், நீ அடி ஃபஸ்ட்டு, ஐ எம் டயர்ட், ஐ எம் டயர்டே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுனு போவார். ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே லைனில் நிற்பாங்க, அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பாங்க. இது வசூல் ராஜா படத்தில் பார்த்த மாதிரி இருக்குல்ல, சாவதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து சிரிக்கி சிரிக்கி வந்தால் சீனா தன்னுடைய அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, 1975 எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு நம்ம மெக்மார்ஃபி வந்து அன்றைக்கி தப்பிச்சு போகலான்னு சொல்லி தனியாக போகலான்னு சொல்லி நினைப்பான். நினைக்கும் போது பில் வந்து வருவான், வந்துட்டு மேக் மெக்மார்ஃபியே மேக்குங்குவான், நீ போகணுன்னு நினைக்கிறீங்களா விட்டுட்டு அப்படின்னு. செஸ்விக் சொல்லுவான், பாய் போயிட்டு வாங்க,
நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் லைஃப்பில், ரொம்ப ஃப்ரீடமாக நீ இருந்த மாதிரி நான் உணர்றேன், தேங்க்யூ மேக், நீ எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி ஆள் ஆளுக்கு எல்லோரும் தேங்க் பண்ணுவாங்க. அவன் அவனும் தப்பிக்கிறான் போகிற மாதிரி இருப்பான். அந்த டைமில் என்னாவும் நம்ம பில் வந்து கேட்பான், கேண்டி கிட்ட நான் வந்து பேசணும், அவள் வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்டா, நீ கல்யாணம் பண்ணி போகிறேன் இங்கேருந்து போயிட்டு அவளை. அவன் வந்து சிரிப்பா மேக்மா ஃபிடே, நான் ஏன்டா கல்யாணம் பண்ணணும், என் ஃப்ரெண்டு, உனக்கு என்ன பிரச்சனை, அவ கூட டேட் பண்ணும், இன்னும் உலகமே அவ கூட டேட் பண்ணணும்னு நினைக்கிறியா அண்ணா? இல்லை ஆமாம், ஆனால் நான் கனடாவில் தான் இருப்பேன், நான் கனடாவுக்கு வந்தோன்னே நான் அங்கேருந்து உனக்கு அட்ரஸ் வந்து உனக்கு இங்கே வாடகை வந்து நான் மெசேஜ் மாதிரி அனுப்புகிறேன் போஸ்டலில், நீ கரெக்டாக வந்துரு, இதுலேருந்து வெளில வந்து நீ தான் வெளில வந்துடலாம் ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னேன், எதிராக உன்னை தடுக்குது வெளில வாங்கடா அப்படின்னு சொல்லி கேட்பான். இவன் வந்து இல்லை அவள் கூட இதுக்கப்புறம் பார்க்க முடியுமான்னு தெரியல, இப்போ குயிக் டேட் நீ பண்ணுற கேண்டி, அவன் வந்து உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றான், நீ அவனை என்ன பண்ணுவேன்னு தெரியல, ரூமில் லாக் பண்ணி என்னென்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கூட்டு போகணும். அவன் அப்படியே இவன் வெக்கப்பட்டு போவான், வெக்கப்பட்டு போனோன்னு எல்லாரும் கூட்டு டே போட, இன்றைக்கி ஒரு நாளாவது நீ கண்ணி கழிடா, எப்போ பாரு பொண்ணு கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன் ப்ரப்போஸ் பண்ண சொல்லி பண்ணாமலே இருந்து சேர்த்தது போதும் அப்படின்னு சொல்லி திக்கி திக்கி இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி அமுச்சு வைப்பாங்க. நைட்டெல்லாம் இவன் ஜாலியாக செக்ஸே பண்ணுவான், அந்த பொண்ணு கூட கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த ரோஸும் அங்கே தூங்கிடும், இந்த இன்னொரு லேடி மாதிரி வந்து அதுவும் தூங்கிடும், எல்லாரும் சரக்கச்சிட்டு போதையில் படுத்துருவாங்க. காலையில் பார்த்தா எல்லாம் அந்த வார்டனெல்லாம் வந்துருவாங்க, கிறிஸ்மஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு என்னடா நடக்குதுன்னு பார்த்தா எல்லாம் ஹேங் ஓவர், எல்லாம் 10 படிக்கு ஓவராக பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. எதுவுமே அங்கே நடக்காது, அங்கே வந்தால் காண்டாக இருக்கும், என்ன நடக்குது இங்கே யாரா இதெல்லாம் பண்ணுனா, மெக்மார்ஃபி வந்து திட்டுவாங்க, ஒரு பேஷண்ட் மட்டும் காணும் எங்கே எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து நம்ம பில்லு, பில்லு தான் வந்து கேண்டி கூட அழகாக செக்ஸ் பண்ணி படுத்துட்டுருக்காரு. படுத்த படிக்கணும்னு இந்த பொம்பளைங்கள்லாம் திட்டி தத்தி அனுப்பாங்க, போங்க வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பில் வந்து அப்படியே சிரிச்சிட்டே வருவான், சிரிச்சிட்டே வந்தோன்னா நர்ஸுக்கிட்டே வந்து கெத்தாக இருப்பான், திக்கவே மாட்டான், அவன் எல்லா சந்தோஷமும் நினைத்து அவன் பயம்லாம் போயிடுச்சு. பயம்லாம் போச்சோன்னா என்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி நர்ஸு கேட்பாங்க ரான்ஷன்ட. இவன் வந்து மற்ற பைத்தியங்கள மாதிரி இருக்காங்களா, அவங்களாம் கொஞ்சம் தெளிவாகிட்டு எல்லாரும் சிரிப்பாங்க. ஏய் என்ன நான் வந்து சொல்கிறா, எனக்கு என்ன பயம், நான் சொல்லுவேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் நடக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லணும்னு ஆசை நினைக்கிறீங்களா, சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல ரெடியாப்பா. அப்போ வந்து ரான்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்கள் அம்மாவுக்கு இது தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா, உங்கள் அம்மாவும் நானும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் தெரியுமா, அவங்க நான் பார்த்ததெல்லாம் சொன்னால் ஐயோ என் பையன் இப்படிலாம் பண்ணுறேனே நினச்சா அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா போது அவங்க வந்து பயந்துருவான். நல்லா பேசியிருந்த வாயும் மறுபடியும் திக்க ஆரம்பிச்சிடும், எங்கள் அம்மா கிட்டே சொல்லாதீங்க, எங்கள் அம்மா கிட்டே சொல்லாதீங்க, நான் இதெல்லாம் பண்ணதுக்காரணம் மெக்மார்ஃபி தான், அவன் தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணான், அந்த பொம்பளைங்கள்லாம் வந்தாங்க என் ஃப்ரெண்ட், நான் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டேன், இவங்கெல்லாம் தான் கூட்டி போய் என்ன இது பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து திணற ஆரம்பிப்பான். மெக்மார்ஃபி வந்து என்னடா இப்படி பண்ணிட்டான், சரி இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி ஜன்னல் ஓரமாக அப்படியே தூக்கி எஸ்கேப் ஆகலாம் பார்ப்பான். பார்க்கும்போது அந்த டைமில் இவனை வார்டனெல்லாம் வந்து என்னடா இவன் ஏதோ பண்ணிட்டுருக்கான் ஜன்னலில் ஓட பார்க்குறான்னு சொல்லி அவனை சேஸ் பண்ண பார்ப்பாங்க. நம்ம ரான்ஷன் டாக்டர் என்ன நர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பில்லை வந்து அப்படியே மிரட்டிட்டு இருப்பாங்க, பில்லை வந்து தூக்கிட்டு போய் அந்த டாக்டர் ரூமில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு நர்ஸ்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. அந்த நர்ஸ் வந்து அந்த ரூமில் இவனை உட்கார வச்சுட்டு அங்கேருந்து ஓடி வருமா அலறிச்சுட்டு ஓடி வருவாங்க. என்னன்னு பார்த்தா ஃபுல்லாக இவங்க உடம்பெல்லாம் பிளட்டாக இருக்கும், நம்ம மெக்மார்ஃபிக்கும் தப்பிச்சு போகிற எண்ணமே இருக்காது, அங்கே கேண்டி எல்லாம் வெளிலேருந்து கத்திட்டு இருப்பா, ஏ வாடா ரோஸும் சொல்லுவா வெளிலவா போயிடலாம் இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அங்கே போவாமல் அப்படியே திருப்பி வந்துடுவான். திருப்பி வந்து பார்த்தா பில் எப்பவுமே சொல்லுவாங்கல்ல சூசைடு கட்டம் பண்ணுவாங்கல்ல, ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண கூட முடியாமல் முடியாமல் கஷ்டப்பட்டு அவங்க அம்மா பேச்சுத்தாவே சூசைட் பண்ண நினைப்பாங்கல்ல, இவனை தூக்கி அங்கே உட்கார வச்சுலாம் அப்படியே சூசைட் கழுத்து எடுத்துட்டு செத்து போயிருப்பான். செத்து போயிட்டோன்னா மெக்மார்ஃபிக்கு செம கோவம் வந்துடும், நான் படித்து படித்து இப்போ ஒரு உயிர் வேற போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் நர்ஸ் ரான்ஷனோட கழுத்தை வந்து அப்படியே பிடிப்பான். உன்னுடைய ஒரு ஆணவத்தினால தானே நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கழுத்து அப்படியே நெரிச்சிட்டே இருப்பான். ஏன்னா இவனும் ஒரு ஷார்ட் டெம்பர், அப்படியே நெரிச்சிட்டே இருக்கும்போது வார்டன் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி செம்மாடி அடிப்பான். சீஃபும் வந்து எவ்வளோ தடுத்து பார்ப்பான், எதுவும் முடியாது. அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் ரான்ஷனோட கழுத்தெல்லாம் அப்படியே உடஞ்சிருக்க மாதிரி இருக்கும், அவன் வந்து பேண்டு போட்டு சரி வாங்க எல்லோரும் இன்னைக்கு மெடிக்கேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவான் எல்லா பேஷண்ட்டும். அடுத்த நாள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இந்த பேஷண்ட்ஸ்கெல்லாம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. பேசிட்டு போது அந்த ஹேண்ட்லிங்கு நம்ம இவன் செஸ்பிக்கு மார்ச்சின் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம தலை மெக்மார்ஃபி வந்து தப்பிச்சு போயிட்டான் சொன்ன மாதிரியே, இவன் தான் சொல்லியிருந்தான் ஒரு போலீஸ் கேள்விப்பட்டானா மாடியிலேருந்து இந்த சைட்லேருந்து தப்பிச்சு போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சீஃப் இதை வந்து கேட்டுட்ருப்பான், கேட்டுட்டு அவனுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அமைதியாக அவன் பெட்டில் போய் படுக்கும்போது என்ன ஆகுன்னா அன்றைக்கி நைட்டு தான் ஆக்சுவலாக இவன் தப்பிச்சே போயிருக்க மாட்டான், போலீஸ் வந்து போய் சொல்லியிருக்காங்க இவங்ககிட்டலாம். அவனுக்கு வந்து பயங்கரமான ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, லொபோட்டமி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. எவனா வந்து மென்டல் இல்னஸ் பைக்கிய மாதிரி இருக்கான் ஏதோ லூஸ் மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணுவாங்க, அவங்களுடைய பிரெயினில் இருக்கிற நரம்பெல்லாம் கீறி விடுறது, இங்கே தொலை போட்டு அப்படியே கீறி விட்டு அவங்களோட நினைவுகளெல்லாம் அழிச்சு விடுறது, இந்த மாதிரி ஒரு டஃப் ஒரு பயங்கரமான மோசமான ஒரு ஆப்ரேஷன் அது, அதை பண்ணி அமுச்சு வச்சுருப்பாங்க. அவனை படுக்க வச்சுட்டு போவாங்க.
சீஃப் என்ன பண்ணுவோம், அப்படியே பக்கத்தில் போவான், ஏய் மறுபடியும் நீ நார்மலாக தானே அவள் போகிற, சும்மா ஆக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம, ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி ஷாக் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இவன் அப்படியே வந்தான்ல, வந்துட்டு அப்படியே கண்ணாச்சியே சும்மா இது அப்படின்னால அந்த மாதிரி இவன் பேசுவான். அப்புறம் சீஃப் சொல்லுவான், இன்றைக்கி நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக எதிர் நினைக்கிறேன், நீ எப்போவுமே என்ன சொல்லுவல, யூஆர் பிக், யூஆர் லைக் அ மவுண்டெயின் அப்படின்னு சொல்லுவல, இன்றைக்கி நான் மவுண்டெயின்னு நினைக்கிறேன், வா 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 மேக், நம்ம தப்பிச்சலாம் மேக் அப்படின்னு சொல்லி சீஃபே சொல்லுவான். அதுக்கப்புறம் ஒரு ஆசையும் இருக்காது நம்ம மெக்மார்ஃபியோட ஃபேஸ்லேயும் உடம்புலையும் சரி, அவன் தலையை எடுத்து பார்த்தா தலை வந்து அப்படியே தொங்கும், ஐயோ கஷ்டப்பட்டு அழுவான் சீஃப், உன்னை இந்த நிலைமையில விட்டு நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு ஒரு பில்லோ இருக்கும், ஒரு தலைகாணி எடுத்து மெக்மார்ஃபி மூஞ்சிலே வச்சுட்டு அப்படியே கருணுக்குள்ள பண்ணுவான். கஷ்டமாக இருக்கும் அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருத்தமாக இருக்கும், மெக்மார்ஃபி அப்படியே செத்து போயிடுவான். சீஃப் என்ன பண்ணுவோம், அப்படியே நடந்து போவான், நடந்து போனோன்னு அந்த மாடியில் வந்து ஒன்று இருக்குல்ல, அந்த வாட்டர் தெரப்பி எல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி ஒரு பில்லர் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் சிங்கெல்லாம் வச்சு கை கொடுக்குற மாதிரி இருக்கும், அதை அசக்குவான். ஏன்னா நம்ம மெக்மார்ஃபி சொல்லியிருக்காங்களா, இதை உடச்சு நான் அதை தூக்கி போட்டு வெளில விட்றோண்டா அப்படின்னு சொல்லி அசக்கிட்டு அப்படியே இவனால் தூக்க முடியும், ஏன்னா இஸ் ஸ்ட்ராங் லைக் மவுண்டெயின். இப்போ தான் ஃபீல் பண்ணுவான், இவ்வளோ நாள் வந்து பயந்துட்டே இருந்தான், நான் வெளில போக முடியாது, அது பண்ண முடியாது, எங்கள் அப்பாவுக்கும் இப்படி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி இதை தூக்கி போட்டு அந்த ஜன்னலில் அப்படியே உடச்சிட்டு எல்லாமே தூள் தூளானோன்னா அங்கேருந்து தப்பிச்சு குதி எகிரி குதிச்சு ஓடுவான். தெர்பர்லாம் சந்தோஷப்படுவான், ஏய் போகிறான்டா ஒருத்தன் போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு, அதான் ஒன் ஃபியூஸ் ஓ த குக்கூஸ் நெஸ்ட். டெர்பர் வந்து டெர்பர்னாலையும் இப்படி தப்பிச்சு போக முடியும், சீஃப், டெர்பர், மெக்மார்ஃபி இவங்க மூணு பேரும் தான் வந்து கைதிகளாக உள்ளே வந்தவங்க. சீஃப் இப்போ தப்பிச்சு போயிட்டாரு, பறந்து போயிட்டாரு, மெக்மார்ஃபி வந்து போராடி பார்த்தான், அடிபட்டு செத்தான். ஆனால் டெர்பர் வந்து இன்னும் போராடவே இல்லை, இவன் லெஃப்ட் சைடு போய் சண்டை போட்டான், அவன் ரைட் சைடில் வந்து இருக்கான், ஒரே ஒரு குக்கூ தான் வந்து மேலே நோக்கி பறந்து போச்சு, அந்த குக்கூ வந்து தப்பிச்சு போச்சு. படம் எப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், இந்த படம் வந்து அட்டகாசமான படம் சரிங்களா, இந்த படம் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க, வேறு எதுனா நான் படம் ரிவ்யூ பண்ணாலும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த படத்தை ஃபஸ்ட்டு நம்ம சேனல் தான் வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ணுறோம், ரிவ்யூவும் பண்ணுறோம், இது கொஞ்சம் பெருமையாக இருக்குது எனக்கு. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.